வணக்கம் 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 மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் லெஜண்ட் ஃபேமிலி. உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் மக்களே. இன்றைய பொழுது நன்றாக போச்சு, நாளைய பொழுது நன்றாக போகும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வணக்கம். ஹாய் 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 ஹே, வணக்கம் வணக்கம், வெல்கம் 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 டு தி ஸ்ட்ரீம். எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ, வணக்கம் வணக்கம். ஹாய் ப்ரோ, ஹாய். கமெண்ட்டுக்கு அப்படியே போயிடலாம். நெகிரி சசி ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம். சிஸ்டம் என்னன்னு தெரில, ரொம்ப ஸ்லோவா இருக்கு இன்னைக்கு. எஃபிஎஸ் வாரப்ப எனக்கு 15 எஃபிஎஸ் தான் வந்தது, ஏனே தெரில. செம்ம லேக், ஏன் அப்படி லேக் ஆச்சுனே தெரில. சிஸ்டம் ஃபைம் குள்ள போனாலே லேக் ஆகுது, என்ன மேட்ருன்னு தெரில. பசங்களா ஃபைம் குள்ள போனாலே அப்படியே கதறுது சிஸ்டம். வெளியில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் உள்ள மட்டும் அந்த மாதிரி இருக்கு, ஏன்னு தெரில. எதனால லேக் ஆகுதுன்னு கூட தெரில. ஓபிஎஸ் இப்பதான் போட்டா, அது லைவ் போடாமலே எனக்கு 15 எஃபிஎஸ் தான் கிடைச்சது சிட்டிக்குள்ள, ஏன்னே தெரில. ரொம்ப மோசமா இருந்தது. நீங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் சசி, நேரு சசி ஹாய், தன்ருத் கே ஆர் ஹாய், ஆட்டம் ஓபி மெம்பர்ஷிப் ஹாய், சக்தி மெம்பர்ஷிப் ஹாய், வி பாலாஜி ஒய்டி மெம்பர்ஷிப் ஹாய், அப்துல் மெம்பர்ஷிப் மாடரேட்டர் ஹாய், மோட்டர்சைக்கிள் என்டர்டைன்மெண்ட் மாடரேட்டர் ஹாய், கார்த்திக் டிப்ஸ் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ, வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். யார் இந்த வார்லாடு தானே வந்து பேசியிருப்பா, அவெல்லாம் ரெகுலர் பீஸுங்க. கொலைக்கிற நாய் கடிக்காது, விடுங்க, அதெல்லாம் அப்படியே போட விட்டுருணும். நிறைய இன்னைக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை இருக்கும், மாடரேட்டர்ஸுக்கு, அதை பார்த்துக்கோங்க சரியா. நிறைய வேலை இருக்கும், மாடரேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. விசன் ப்ரோ பேட்டனா பல்லிட்டோவே, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வின்சன் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த சூப்பர் சாட் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ப்ரோ. அவங்க ஹீரோ அவங்களுக்கு ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும், மாத்தி நம்மள ஜெயிச்சிருக்கோம் அப்படிதான் கோவப்படுவாங்க. இதெல்லாம் நார்மல், இட் இஸ் பார்ட் ஆஃப் த இது. இதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. ப்ரோ லைவ் நான் போடல ப்ரோ, லைவ் போடணும்னு தோடல. லைவ் ஏன் போடல அப்படின்னா, இப்போ வந்து இதை போட்டு இந்த சண்டே வியூஸ் எடுக்கிறத விட இந்த சண்டே ஜெயிக்கணுன்றதுதான் ப்ரோ எனக்கு முக்கியம். அதனால நான் லைவ் போடல ப்ரோ, சிம்பிள், ஓகேங்களா. லைவ் போட்டு அதில் வியூஸ் பார்த்து, அதில் ஒன்றும் பார்த்து நான் இன்னும் பண்ண போகிறதில்ல. என் பசங்க சொன்னானுங்க லைவ் வேணான்னு சொல்லி, உண்மையாக என் பசங்க சொன்னானுங்கன்னு தான் நான் லைவ் போடல. லாஸ்ட் வரைக்கும் நான் கேட்டேன் ஸ்டீவாவுக்கிட்ட, டே லைவ் போடலாமாடா அப்படின்னு, அண்ணே வேண்டானே அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டானுங்க. அவங்கள மீறி நான் செய்ய முடியாது ப்ரோ. போனதும் அவங்க சண்டை போட போது யாரும் லைவ் போடலை, இந்தரை நீங்க சண்டை போடுறீங்கன்னா மட்டும் லைவ் போடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா எங்க கொடுப்பேன் மூஞ்ச வச்சுக்க சொல்றீங்க. அதனால தான் லைவ் போடல, வேற எந்த ரீசனும் கிடையாது, வேற எந்த ரீசனும் கிடையாது. அதனால்தான் ப்ரோ லைவ் போடல. பசங்க சொல்லிட்டானுங்க, ஓப்பனா சொல்லிட்டானுங்க, பசங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிட்டானுங்க. போனதோட அவனுங்களாம் லைவ் போடலன்னா நீ மட்டும் என்ன இப்போ லைவ் போடணும்னு ஆசைப்படுற அப்படின்னா, சரி ப்ரோ லைவ் போடலடா அப்படின்ட்டேன். அதனால போடல ப்ரோ. ப்ரோ ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணீங்களா, நான் ஏன் ப்ரோ ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்றேன், அங்கே சண்டை போடவே டைம் சரியா இருந்தது. எதுக்கு ப்ரோ டீம் ஸ்னைப் பண்ணோம், நான் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ வந்து கமெண்டே போட்டேன். நான் டவுன் ஆயிட்டேன் ஆக்சுவலா, உள்ள பேட்ட வேலன் வந்து வெள்ள ட்ரெஸ்லயே இல்ல, பேட்ட வேலன் இருந்தது கருப்பு ட்ரெஸ், அதுவே தெரியாம பேட்ட வேலன் சுட்டாரு, பேட்ட வேலன் சுட்டாரு, பேட்ட வேலன் சுடவே இல்லை, சுட்டது ரெக்ஸ். பேட்ட வேலனா இங்க உள்ள இருந்தது ரெக்ஸ், நான் வந்து கருப்பு ட்ரெஸ்ல தான் இருந்தேன். அது யாருக்கு தெரியும் ப்ரோ, லைவ்ல ஸ்ட்ரீம் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க லேனிஸ்டர்ஸ் பார்த்து. அதுக்கெல்லாம் டிக்கெட் ரைஸ் பண்ணி கேட்கணும் பர்சனலா, அது கூடாது தெரியல. ஹீஸ் டூயிங் ஒஸ்ட். இதுக்கு அவங்க ஏன் அட்மின்ஸ் போல்ட் டிஜி எல்லாம் ஒஸ்ட் ப்ரோ, புரியல ப்ரோ. லைவ்ல டீம் ஸ்ட்ரைப் பண்ணாங்கன்னு ப்ரோ, அதாவது அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு நான் லைவ பார்க்கல, ஸோ அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நாங்க யாரும் லைவ் போடலையே, நாங்க லைவ் போடல, எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு லைவ் தேவைப்படலை. ஸோ நாங்கள் லைவ் போடலை, சண்டை மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்சது, லைவ் எங்களுக்கு முக்கியமாக தெரில. நாங்கள் வந்து சண்டை போட்டோம்,
உங்களுக்கு லைவ் முக்கியமா தெரிஞ்சது, சண்டை முக்கியமா தெரியல, நீங்க லைவ் போட்டீங்க, அப்படி எடுத்துக்கலாம் ப்ரோ. இதை அப்படியே சொல்லலாம்ல, இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் சொல்லலாம்ல ப்ரோ, கரெக்டா இல்லையா? இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கான்னு. நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கா பாருங்க. சிபியு ஏன் 26% யூசேஜ்னு காட்டுது? 5%க்கு மேல எனக்கு சிபியு யூசேஜே காட்டாது. டுடே ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. மெம்பர்ஷிப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ அவரு 1000 பேசுவார் ப்ரோ, நம்ம அதுக்காக நம்ம டிக்னிட்டியை விட்டு நடந்துக்க கூடாது ப்ரோ. நம்ம ஏஜுக்கு நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இருக்கும் ப்ரோ, தோத்தவங்க அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க. தோத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்ல ப்ரோ. யார் தோத்தாலுமே அந்த காரணத்தை எதிர்பார்ப்பாங்க, காரணத்தை தேடுவாங்க ப்ரோ. இட் இஸ் வெரி நார்மல், இட் இஸ் வெரி நார்மல். போன தடவை நாங்க தோத்தோம், நாங்க எதுவுமே பேசலையே. பெட்டர் பர்சன் வின்ஸ் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்டோம்ல ஸ்போர்ட்டிவா. பெட்டர் பர்சன் வின்ஸ் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்டோம் போன தடவை ஸ்போர்ட்டிவா. அம்மா ஏத்துக்க, சில பேருக்கு மனசு இருக்கும், சில பேருக்கு ஏத்துக்க மனசு இருக்காது. முதல் தடவை வார தோத்துருக்காங்க வேற, ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். இட்ஸ் பிட் நார்மல். இதை பத்தி நம்ம பர்சனலா எதுவும் எடுத்துக்க தேவையில்ல. பர்சனல் கமெண்ட்ஸ் ஃப்ரம் எம்ஜிஆர் அண்ட் போல்ட் அன்எக்ஸ்பெக்டட். அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது அவங்க ப்ரோ. இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? பதிலுக்கு நானும் கமெண்டா பண்ண முடியும். விடுங்க பாத்துக்கலாம். பல்டோ பேனா பேட்டை, பேட்டனா பல்டோ பே. பி டீம் ஏ டீம் நாங்க யாரையும் மாத்தி ஒன்றும் சொல்லல. நாங்க யாரையும் டீம் ஏ கொண்டு வராத, டீம் பி கொண்டு வராதன்னு சொல்ல. நீங்க கொண்டு வந்தீங்க, நாங்க அடிச்சோம். யார் வந்திருந்தாலும் இன்னைக்கு அடிக்கணும்னு தான் நினைச்சிருந்தோம், அடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். பெட்டர் பர்சன் மீன்ஸ் எண்ட் ஆஃப் தி டே, அவ்வளவுதான். ஸ்லோ மோட் ஆன் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதெல்லாம் வேணா வேணும் ப்ரோ, விடுங்க. என்ஜாய் பண்றாங்க நம்ம நம்ம வியூவர்ஸ். நம்ம சாட்ல என்ஜாய் பண்ண வேற எந்த சாட்ல என்ஜாய் பண்ணுவாங்க? மத்த சாட்ல என்ஜாய் பண்ணா டைம் அவுட்டு ஹைட் பண்ணுவாங்க. இங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ, என்ஜாய் பண்ணட்டும். எவ்வளவு நாள் அந்த பலிட்டபையில கால் வைக்காம இருந்தேன், எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பலிட்டபையில காலே வைக்கல ப்ரோ. எதுக்கு நீ போன? அவரு பேசுறாருன்னு தெரியுதுல, எதுக்கு போன மித்ரன்? எதுக்கு போன? பேசினாருன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு போன? எதுக்கு போன? பேசுறாங்கன்னு தெரியுதுன்னா போகக்கூடாது, போனா பேசினா வாங்கிக்கணும். நான் உனக்கு போ சொன்னேன். சிபி எனக்கு 100% யூசேஜ் காட்டுது பாரு. ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரியலையே. மாலிக் வேர் ஆர் யூ? கேக்குதா? கேக்குதாடா? நான் அங்க போனே நீங்க கரெக்டா சொல்லுங்கண்ணே. எனக்கு என்ன திடீர்னு 100% சிபியு காட்டுதுடா. பிசி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணீங்களா? இல்ல அப்படியே லைவ் போட்டீங்களா? ரைட், அதனால தானா? ஆமா, கேம் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணீங்களா? இல்ல புரியல. கேம் குள்ள இந்த எரர் தான்டா வருது எப்ப பாரு. சோலோ சிஸ்டம் 퍼ஃபார்மன்ஸ் டிடெக்டட், கால் டு விண்டோஸ் ஏபிஐ. இல்ல 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 இல்ல, லைவ் போடுங்க ப்ரோ. இது தான்டா வருது எனக்கு. நீங்க 15 எஃப்பிஎஸ் தான்டா வந்தது. டாஸ்க் மேனேஜர் சுத்துதா? ரைட் ப்ரோ. என்ன பாப்பா பாப்பா, மெமரி ஹையா இருக்கு. மெமரி கிளிக் பண்ணுங்க. ஜிபி எங்க காட்டவே இல்ல. ஜிபி ரைட்ல காட்டுது. பொறுமையா காட்டுதா? ஓகே ஓகே.
கணக்கே சரியில்லையா. லைவ் இதாயிட்டு இருக்கு, வர நிமிஷம். லைவ் என்ன ஆகுது? லைவ் கரெக்டா தான் இருக்கு ப்ரோ. அந்த என்பிடியா பிராட்காஸ்டர் மட்டும் எடுங்க, அதுல குவாலிட்டி மட்டும் பாத்துங்க பாப்போம். என்பிடியா பிராட்காஸ்டர் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு தட்டி அதை ஓபன் பண்ணி குவாலிட்டி மட்டும் மாத்திட்டு திருப்பி போடுங்க. குவாலிட்டி இருக்கோ அதை பெர்ஃபார்மன்ஸ் போட்டு குவாலிட்டி திருப்பி போடுங்க. புரியல? பிராட்காஸ்ட் ஓபன் பண்ணுங்க. நான் ஓபன் பண்ணுங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். டபுள் டாப் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன். கேமரா கேமரா ஓகே. அதுல குவாலிட்டி கிளிக் பண்ணிட்டு திருப்பி பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்க. நமக்கு தான் காட்ட மாட்டேங்குதானே குவாலிட்டி. காட்டுது. கிளிக் பண்ணிட்டு திருப்பி பெர்ஃபார்மன்ஸா? ஆ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது இன்ட் பண்ணிருங்க. மொத்தமா இது ரெண்டையுமே இன்ட் பண்ணிருங்க. கேம் குள்ள போங்க, செட்டிங் மட்டும் சொல்றேன். அப்படி ஹையா இருந்தா கேம் குள்ளே நான் போலடா. இன்னும் அப்பயே இப்படி இருக்குடா. இல்ல போய் தான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நீங்க லைவ் போட்டிருக்கீங்க. 50 ஓகே தான் ப்ரோ. லைவ் போட்டதுக்கு அப்புறம் 50 வரது நார்மல் தான். ஏன்னா குவாலிட்டி 1080p நம்ம வச்சிருக்கோம். இங்க பாரு CPU. என்னது CPU? அதான்டா நான் யோசிச்சிட்டு இருக்கேன். 90யா? ஆ அதான் கேக்குறேன். CPU-வா? ஆ எனக்கு ஒரே நிமிஷம். இல்ல இல்ல ஒரே நிமிஷம். ஸ்ட்ரீம் லான்ச்ல இங்க பாரு, ஸ்ட்ரீம் லான்ச்ல எனக்கு CPU வந்து 32% கடத்திங்க. எனக்கு 4% தான் CPU இருக்கும். சரி சரி, நான் சொல்றேன். சரிங்க, இப்போ இது இன் பண்ணிட்டு இது கண்ட்ரோல் பேனல் போங்க. இது இன்ட் பண்ணிருங்க. எக்ஸிட். கீழே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு நார்மலாவே ரைட் கிளிக் பண்ணுங்களா, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அதுல என்விடியா கண்ட்ரோல் பேனல் இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஓபன் ஆகலையா? இன்னும் ஆகல. ரைட் ப்ரோ, நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல ப்ரோ PC-ய. ஷட் டவுன் பண்ணி தான் ஆன் பண்ணேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ ஃபிசிக்ஸ் ஆப்பக்கு ஏன்டா டே? சொல்ல சொல்ல, இருங்க பொறுமையா ஓபன் ஆகுது. ரைட் ரல்ட்ங்க. அவ்வளவுதான் நேரம் போச்சு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வரும் பொறுமையா வருது. ஆ ஓகே 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 ஓகே. இல்ல அந்த ஆட்டோ செலக்ட் இருக்குல, கிளிக் பண்ணுங்க. அதுல GPU போடுங்க. NVIDIA RTX 3080 கிளிக் பண்ணுங்க. அத ஓகே, இப்போ இங்கே அப்ளை கேட்கும். அப்ளை கொடுங்க. கணக்குப்படி இப்போ கரெக்டாக வரணும். இதுலையும் வரலன்னா இன்னொன்று இருக்கு, மேனேஜ் 3D செட்டிங் போயிட்டு மாற்றணும். அப்புறம் அந்த வால்பேப்பர் இன்ஜின் இருக்குல்ல, அது தூக்கி விட்ருங்க ப்ரோ இப்போதைக்கு. அப்புறமேல அது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்குவோம். லைவை முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணலாம். அத குயிட் அடிச்சிருங்க. வால்பேப்பர் இன்ஜெக்ட் கீழ கீழ இருக்கு பாருங்க, கீழ இருக்கு. அத குயிட் பண்ணிரேன். அவ்வளவுதான். ஓகே, ஓபன் பண்ணவா? டாஸ்க் மேனேஜர் போங்க. ஓபன் பண்ணுங்க. சரி ஓபன் பண்ணுங்க. அப்படியே வரோம். எஸ் FPS 60 ல லாக் பண்ணி விட்டுறேன் நானு. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா லைவ் போட முடியும். ஏனா இப்பவே இப்படி தணருது. சோ 60 லாக் பண்ணிட்டா லைவ் அது பாட்டு போயிட்டு இருக்கும். வார் ஜெயிச்சாச்சிரால் லைக் அம்மா. உள்ள போங்க பாப்போம். உள்ள போதான் பாப்போம். உள்ள போங்க. CPU-ல அப்புறம் லைவ் போட்டிருக்கீங்க? CPU-ல லைவ் போட்டிருக்கனா புரியல. இல்ல அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஏதாவது மாத்துனீங்களா? நீங்க சாம் மாத்துங்க. இல்ல 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 ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஒரே நிமிஷம் ஓபன் பண்ணுங்க. அப்ப இத என்ன பண்ண ஃபிட் பண்ணவா? ஆ வேணா வேணா, அப்படியே எடுத்துருவாங்க. அதல இது ஆகாது. மல்டி டாஸ்கிங் ராம் தானா? தா கொண்டு வந்துட்டேன். செட்டிங் செட்டிங்
ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் இஸ் ஓகே. அவுட்புட் 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 ஸ்ட்ரீம் மேக்ஸ் குவாலிட்டியில் இருக்கா? ரைட்டு. 8000 பிட்ரேட்டு கரெக்டாக தானே இருக்கு. அப்புறம் சிபி வருது. சரி ஓகே கொடுங்க. நினைக்கிறேன் எல்லாம் ஆல்ட் செட் அடிச்சாலே பாரு ரிசல்ட்டா வருது. ஸ்லோ சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் டிடெக்டட். அது நார்மலாவே எனக்கே வரும் bro. அப்பப்பா அது எல்லாருக்குமே வரும் bro. எனக்கு இன்னையில இருந்து தான்டா வருது. எனக்கு உள்ள 8 fps 15 fps தான்டா கிடைக்குது. எனக்கு அதான்டா பிரச்சனை. சத்தியமாடா வெறும் 15 பார்க்கலாம். இப்போ இது CPU ல இருந்தா இது GPU க்கு மாத்தலாம். எனக்கு தெரிஞ்சு CPU ல இருக்குன்னு நினைக்கிறேன். 100% பர் CPU. அதான் மேனேஜ் 3D ல போயிடு. நம்ம இத இதுக்கு மட்டும் இது கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இது CPU ல இருக்கு ப்ரோ. GPU ல இல்ல. ஏன்னா GPU ல இருந்தா இன்னும் ஏறும். சோ அதை மாத்தலாம். நின்றுச்சா? சரி அப்ப என்ன பண்ணுங்க, இருங்க இருங்க, க்ளோஸ் பண்றேங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்ற மட்டும் சரி. ஃபுல்லா க்ளோஸ் பண்றேங்க ப்ரோ. ஃபுல்லா க்ளோஸ் பண்றேங்க. போயிட்டு வருது. பட் ஆனா அது CPU 100 போதே. மெயினே CPU தானே ப்ரோ. போகக்கூடாது. ஆ நேரா என்ன பண்றீங்க, அந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்விடியா இது கண்ட்ரோல் பேனல் வரும். அதுக்குள்ள போயிட்டு அதுல வந்துட்டு மேனேஜ் 3D செட்டிங்ஸ் ஒன்னு இருக்கும். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? பண்ண சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணா சரியாயிடுமா? வாய்ப்பு இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணிட்டா 100% நான் சொல்றது. இப்ப இது பண்ணுவோம், அப்படி வரலன்னா ரீஸ்டார்ட் அடிச்சிருங்க. மேல இருக்கு பாருங்க ப்ரோ, மேனேஜ் 3D செட்டிங். அதுக்கு மேல இதுல போயிட்டு வெயிட் பண்ணுங்க வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீம் லேப்ஸ் தான் ப்ரோ. நீங்க ஓபிஎஸ்க்கு மாறி இருங்க ப்ரோ. சிம்பிள், அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் எல்லாத்தையும் மாத்தி. ராம் அது அது தெரியும் தெரியும் தெரியும். இது இது எடுக்கும் ஸ்ட்ரீம் லேப்ஸ் தான். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ. குளோபல் செட்டிங்ஸில் என்ன ஸ்டாம்பு 60 மாத்திருவோமா? எனக்கு என்ன ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரட்டும். 60 மாத்தலாம். சரி ஓகே ஓகே. அண்ணா ஒரு ரீஸ்டார்ட் மட்டும் போயிட்டோம். மக்களை வெயிட் பண்ணுங்க, ஒரு ரீஸ்டார்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அது பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிடும். ஆமாம், டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ரைட் மானிட்டரில். சரி 15% ஜிபியு 43 மெமரி 32 எல்லாம் அப்படியே அப்படியே 5 போங்க. கொஞ்ச நேரம் கேம்ல இருங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆறு இருங்க. ஏறுதான் பாருங்க, ஏறலனா அப்படியே நீங்க லைவ் போடுங்க. திருப்பி ஏறிச்சுனா வேற எல்லாம் லைவ் எல்லாம் போட்டு தாண்டா உட்கார்ந்திருக்காரு. லைவ்ல தான் இருக்காரா? போட்டுருங்க. ஆமா லைவ்ல தான் இருக்காரு. லைவ்ல தான் இருக்கு. என்னாச்சு? ஒண்ணுல ஒண்ணு 5 மம்போ ஓபன் பண்ணு. கேக்குதா? லைவ்ல வந்துருச்சா? லைவ் வந்துருச்சா? வந்துருச்சு வந்து லைவ் வந்துருச்சு. லைவ் வந்துருச்சு பாத்துரு. லைவ் ஆல்ரெடி எப்பயும் வந்துருச்சு. கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே. ஆமா ஆனா அது ஏறிச்சுனா மட்டும் இல்லனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்லே மட்டும் மேல ஓபன் பண்ணி வச்சீங்க நான் F8ல. அது ஓபன்ல தான் இருக்கு. அப்ப ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஏறிச்சுனா தயவு செஞ்சு அப்படியே முடிச்சிருங்க. அத நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். அத மட்டும் en
என்னாச்சு? ஏதோ பஞ்சாயத்து ஓடுது போல லைவ்ல. என்ன பஞ்சாயத்து தெரியல, லைவ் கமெண்ட்லாம் ஒரே டார் மாரா போயிருக்கு. என்னாச்சு? அது சாம் பாத்துக்கிட்டா. ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும், ஓகேவா? கான்செப்ட் இதுதான், பெட்டர் பர்சன்ஸ் வின், அவ்வளவுதான். இது வந்து போன தடவை நான் வார் தோத்த போது நான் சொன்னது, இந்த தடவை நான் வார் ஜெயிச்ச போது நான் சொல்றது அதே தான். நாங்க அவங்களோட நல்லா ஆடினோம், நாங்க ஜெயிச்சிட்டோம். எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு மனசு ஒண்ணுதான் சொல்லும், சரியா? சரியா? எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன், ஓப்பனா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கும், நான் இருக்கேன், மண்டை இருக்கேன், மாலிக் இருக்கும், மூணு பேர் இருக்கும். இந்த மூணு பேர்ல வந்து இது உண்மையில இதுதான் லைஃபுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹேட்டர்ஸா கூட இருந்துட்டு போ, என்ன திட்ட வந்தவனா கூட இருந்துட்டு போ, சரியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோ. இது நானு, இது மண்டை, நடுவில் இருக்கிறது மண்டை, இந்த பக்கம் இருக்கிறது மாலிக்கு, சரியா? இப்ப என்ன பண்றானா, இந்த மாலிக்குக்கும் மண்டைக்கும் சண்டை, ரெண்டு பேரும் நாய் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இவன் வந்து உங்கத்தான்றா, இவன் வந்து உங்க அம்மாலன்றா, இப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. மண்டையை மாலிக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு போடா மயிறு அப்படின்ட்டு போயிடுறாங்க, ஓகேவா? அவங்க சண்டை போட்டுக்கிட்டது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ச்சிஃபை வந்து திருடிட்டான்னு சொல்லி, ஓகேவா? இந்த கர்ச்சிஃபை திருடிட்டான்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க. இதுல இந்த பேட்ட வேலை, இதை நான் இருக்கேன் பாரு, லெஜண்ட் மூணாவது ஆள் இருக்கேன், நான் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கேன். நான் என்ன பண்றேன், இந்த மைக்கேல் கிட்ட போய் அப்ப சொல்றேன், டே அது ப்ளூ கலர் கர்ச்சிஃபு, அது ஓன் கர்ச்சிஃப் தான், இருந்தாலும் அவன் அதை ஆசைப்பட்டுட்டேன்றத கேட்டிருந்தா நீயே கொடுத்துருப்ப. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், எந்து அப்படின்னு சொல்றான், தான்ற தலகணத்துல அவன் இருக்கா, அதனாலதான் அவன் இவ்வளவும் பண்றான் அப்படின்னு சொல்லி நான் மைக்கேல் கிட்ட சொன்னேன். என்ன ஆகும்னா, மைக்கேலோட மனசா அவன் நம்ம ஃப்ரெண்டு, ஆஃப்டர் ஆல் இது அஞ்சு ரூபா கர்ச்சீஃப் அப்படின்றத மறந்துட்டு அது என்ன சொல்லுனா, கரெக்டு கரெக்டு கரெக்டு, அவன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா, அவன் அவ்வளவு பெரிய புடுங்கியா, அவன பெரிய புளுத்தியா அப்படின்ட்டு இன்னும் இது வேர்ஸாதான் மாறும். அது இப்ப என்னன்னா, இவன் வந்து கர்ச்சீஃபை இழந்தவன், கர்ச்சீஃபை இழந்தவன் மனசுல காரணம் என்னன்றத தேடாது. உண்மையிலே எதனால தோத்தோம், உண்மையிலே எதனால இந்த கர்ச்சிஃப் நம்மகிட்ட இல்ல அப்படின்றத மைக்கேல் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ஈஸியான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் சொல்லி நம்ம மனசு நம்மள நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த மனசு அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஆமா, ஒருவேளை இப்படித்தானோ இப்படித்தானோன்னு போது ஆட்டோமேட்டிக்கா ஆமா இப்படிதான்னு ஒரு கட்டத்துல அவனும் நம்ப ஆரம்பிச்சிருவான். சோ இது மனிதனோட இயல்பு. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல கூட நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா, ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல, அவன் நம்மளோட பெருசா ஒர்க் பண்ணிட்டா அதுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுன்னு ஒத்துக்கவே மாட்டான் மனசு. என்ன சொல்ல, அவன் மேனேஜருக்கு சொம்படிக்கிறான், அதனால மேனேஜர் அவனுக்கு கொடுத்துட்டான், எனக்கு சொம்படிக்க தெரியாது, நான் எப்படி பார்த்தா எனக்கு தான் அது கிடைச்சிருக்கணும்ன்றான். ஆனா அவனோட ஜிபிஓ, அவனோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து ரிவ்யூ ரிப்போர்ட்ல பார்க்க போது அவன் மேனேஜருக்கு சொம்படிச்சாலும் 14 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பானா. லாகின் அவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, நைட் ஷிப்ட்லயே லாகின் பண்ணிருப்பான், டே ஷிப்ட்லயே லாகின் பண்ணிருப்பான், நீ மத்தியானம் வானா வருவான், காலையில வானா வருவான், சாயங்காலம் வானா வருவான். ஏன்னா மேனேஜர் அவன் சொம்படிக்கிறான்றது மட்டும் தான் பாத்திருப்பானுங்களே தவிர்த்து, மேனேஜர் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வர சொல்லியிருந்தாலும் அவன் வந்திருப்பான், அதை யாரும் பாத்திருக்க மாட்டான். இவன் கரெக்டா அவன் டியூட்டி டைம் வருவான், 8 hours குண்டியை தைப்பான், கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான், ப்ரொமோஷன் இவனுக்கு தூக்கி கொடுப்பாங்களா, கூப்பிட்ட நேரம் ஆபீஸ் வந்து அவனுக்கு கொடுப்பாங்களா, கடைசியில நடந்த உண்மையை யாரும் பார்க்க மாட்டான். அவன் சொம்படிச்சான், அவன் சொம்படிச்சான், அவன் சொம்படிச்சான், அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதனோட இயல்பு. என் வயசுக்கு என்ன மாதிரி கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை பெத்து என் ஏஜுக்கு நீ வரப்போது என்னை விட நிறைய நீங்க வாழ்க்கையில கத்துப்பீங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சும்மா தாம் தூமுன்னு குதிச்சுட்டு அவங்க ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்களும் சரிசமமா இறங்கி பேசுனீங்கன்னா அப்புறம் நமக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம வயசுக்கு என்ன வித்தியாசம், நமக்கு இது தேவையா? பல்டோ வேலை இத்தனை நாள் கால் வைக்கல, இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், கால் வைக்கிறோம், முடிஞ்சிருச்சு. End of the day, it's a fucking game. இதுல என்ன கிடைக்க போகுது உனக்கு? நான் ஏன் லைவ் போடல, நீ ஏன் லைவ் போட மாட்ட, நீ ஏன் லைவ் போட மாட்டேன், கடவுளுக்கு போதுவா நான் லைவ் போடணும்னு ஒத்த காலில் நின்னேன். எல்லாம் சேர்ந்து நீங்க போனதும் அவங்கெல்லாம் சண்டை போட போது லைவ் போடாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு, இப்ப நீங்க சண்டை போட்டா மட்டும் லைவ் போட்டுக்கலான்னு சொன்னீங்கன்னா அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னன்னு, நீங்க டாமினன்ஸ் பண்றீங்கன்னு, நீங்க தானே வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு. நீங்க லைவ் போட்டா உங்களுக்காக போடுறீங்க, மத்தவங்க போட்டா போடக்கூடாது சொல்லிட்டீங்கன்னு, சரிடா இன்னைக்கு சண்டைக்கு நானும் லைவ் போடலடான்னு தான் சொன்னேன்.
ஏன் நான் வியூவர்ஸ்டே சொல்லியிருந்தேன் லைவ் போட போறேன்னு சொல்லி, நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் சாட்லேயே சொன்னேன் இன்னைக்கு போடல ப்ரோ, போன தடவை அவங்க போடல அதனால நான் போடல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இங்கே யாரும் யாரையும் லைவ் போடுன்னு ஃபோர்ஸ் பண்ணலை. நீ லைவ் போட்டேன்னா உனக்கு பிடிச்சிருக்கு நீ லைவ் போடுற, எனக்கு லைவ் போடாமல் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடலை. அதில் எனக்கு 1000 அட்வான்டேஜ் இருக்கும், உனக்கு லைவ் போடுறது 1000 டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நாங்கள் யாரும் வந்து நீ லைவ் போடு நீ லைவ் போட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லலையே. சரிக்கு நாங்க எத்தனை பேர் உயிரோடு வந்தாலும் யாருக்கு தெரிய தேவையில்லை நாங்க நினைக்கிறோம், நீ அதை நினைச்சிட்டு போ, இதுல என்ன இருக்கு? அது போக பேட்டை வேலன் சுட்டா, பேட்டை வேலன் சுட்டா, பேட்டை வேலன் சுட்டா, பேட்டை வேலன் வந்து ஏம்பாட்டு வச்சிருக்கான், பேட்டை வேலன் ஹெட் ஷாட் அடிச்சா அப்படின்னா குடிங்களா? சுட்டது பேட்டை வேலனே கிடையாதுரா, சுட்டது ரெக்ஸ்ரா, பேட்டை வேலன் கருப்பு ட்ரெஸ்ரா. இது எத்தனை பேருக்குரா தெரியும்? இந்த பாடுறா இப்பதான் லாகினே பண்ற, இதாண்டா பேட்டை வேலன் பாடுறா, இவன் தாண்டா பேட்டை வேலை, முடி கூட வைக்கலடா, எல்லாத்தையும் ரெக்ஸுக்கு மாட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தா லூசு பயலைகளா? அவனுக்கு சுட தெரியும் அவன் சுட்டா, எனக்கு சுட தெரியாது நான் கருப்பு ட்ரெஸ்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க? நெகட்டிவ் பண்ணாதீங்கடா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா. இன்னைக்கு ஆர்பி நீ ஜெயிச்சிட்ட நாளைக்கு தோத்துறோம், ஒரே ஆள் எல்லாத்தாலும் ஜெயிக்க முடியாது, யாரும் இங்க வந்து கடவுள் கிடையாது, ஜெயிக்கலாம் தோக்கலாம் எண்டாவதுட்டே, இதுல 10 காசு பிரயோஜனம் கிடையாது. இது எங்கேயாவது உங்க வீட்டுல வந்து சோறு போட போதா? இன்னைக்கு பேட்டை வேலை ஜெயிச்சிட்டாருன்றனால என்ன தீபாவளின்னு அறிவிச்சு வருஷம் பூரா இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்களா? ஒரு மயிரும் கிடையாது. அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து மௌன அஞ்சலின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா ஸ்கூல் லீவ்ல போறாங்களா? இது ஒரு கேமு. அந்த மூத்திர சந்துக்குள்ள ஒரு 30,000 பேர் இருக்கா? ஒரு எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஜிடிஏன்றது ஒரு ஆர்பி, அந்த ஆர்பி இந்த சர்வர்ல ஒரு 200 பேர் இருக்கிற எல்லா சர்வர் சேர்த்து ஒரு ஆர்பி பிளேயர்னு பாத்தீங்கன்னா கலெக்டிவா அது ஒரு 5,000 பேர் இருப்பா ஆர்பி பிளேயர்ஸ். அந்த 5,000 பேர்ல இல்ல 10,000 பேர் வச்சுக்கோ, அதை பாக்குறதுக்கு ஓவராலா வந்து ஒரு 30,000 பேர் இருப்பா. ஓவரால் நான் சொல்றது எல்லாரையும் சேர்த்து ஒரு 30,000 பேர் இருப்பான் வாட்சிங். இவ்வளவுதான் அந்த அதோட ஆடியன்ஸ் பேஸே. இதுல என்ன மாற்றத்தை கொண்டு வந்து என்ன மயிர புடுங்க போறீங்க? 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது, உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் பிரயோஜனம் கிடையாது, எவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு எதுக்குடா நீ பெருசு நான் பெருசுன்னு அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க? இதுல என்னடா கிடைக்க போகுது? அதுல பேட்டை வேலை அடிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைடா, சத்தியமா சொல்றேன். அப்துலே வந்தாலும் பேட்டை வேலை சுடணும்னு தான் ஆசை வரும். ஏன்னா அது அப்படிதான், அவன் வீடியோ போட்டோ இது பண்ணியோ அதை பண்ணியோ பேட்டை வேலை அப்படித்தான், பேட்டை வேலை கொல்லணும்ன்றது எல்லாருக்குள்ள இருக்க ஒரு வெறி, பேட்டை வேலை அடிச்சா கெத்துன்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை. அதுக்கு நான் பேட்டை வேலை நானே பெண்ணு அடி வாங்குறதுக்கு வேற ஒருத்தரை நிக்க வச்சு அடி வாங்க வச்சேன். கடைசி வரைக்கும் அந்த பேட்டை வேலை உயிரோடு இருந்தான், எப்பயும் பேட்டை வேலை உயிரோடு தான் இருப்பான். ஏன்னா பேட்டை வேலை சுத்தி தான் என் பசங்களும் சுத்துவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு உயிர் தப்பிச்சிரும். அந்த ஒரு உயிர் நானா இருந்து லாஸ்ட்ல 1-on-1 தோத்து போயிடக்கூடாதுன்னு வேற ஒருத்தரை பேட்டை வேலை நான் வச்சுட்டேன், அவன் சுட்டுட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். அது ரெக்ஸ் நல்லா சுடுவான்னு அவனுக்கு கொடுத்தேன், அந்த பேக் பல்ட்டிலாம் அடிச்சு அவன் சுட தெரியும் கொடுத்தேன், எனக்கு அந்த இளவு தெரியாது நான் இல்ல, இவ்வளவுதான்டா. புரியுதா? I am not an option, I am a priority. That is better than நல்லா இருக்கு டிஷர்ட்டு, ரைமிங்கா மாட்டி இருக்கு ஒயிட்டுக்கும் இதுக்கும் நல்லா இருக்குல்ல டிஷர்ட். I am not an option, I am a priority. பாத்துட்டேன் இஸ் a priority. அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப தள்ளாதுண்ணா, லைட்டா தொப்ப தெரியுதுண்ணா. ஐயோ ஐயோ, போஸ்ட் ஃபெலோஸ் வாங்க ஜாலியா போய் ஏதாவது பண்ணுவோம். 85, 45, 40 CPU, 37, 60 மாறி மாறி வருதுடா. 87 வருது பாருங்க. சரி இரு, பாப்பா 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 மாத்திக்கலாம். ப்ரோ 80க்கு மேல போனா? ப்ரோ 80க்கு மேல போனா வேணானே, ஊரே லோட் ஆகல. நான் வந்துச்சு. வேற யாராவது கேட்டாங்க கேள்வி நல்லதா? நீங்களும் போய் ட்ரெஸ் செய்யும் அதுலயும் ரெண்டு, அத கண்டுபிடிச்சாலும் இத கண்டுபிடிக்க முடியாது. இந்த
நான் பூச்சியோட ஹேர் ஸ்டைல் வச்ச பாத்தீங்க அங்க இருக்கட அதுல ஹேர் ஸ்டைல் தான் ஹைலைட் பூச்சி மாதிரியே இருப்பேன் ஒருவேளை ஹெல்மெட் கிளிமெட் கழட்டி கீழே விழுந்துருச்சா நான் பூச்சி மாதிரியே தெரியும் பார் இத பார் பூச்சி மாதிரியே இருக்கும் பார் கரெக்டா பூச்சி மாதிரியே இருக்கலாம் இதெல்லாம் ராஜதந்திரம்டா நானா நீ நடுவுல மாட்டிப்ப நடுவுல பிளாக் டிரஸ் போட்டு நீ ஓடியாந்து பேச முடி வெட்டிட்டு இது மாத்து தெஞ்சு கரெக்டா இருக்கு அண்ணே சரி நான் நீங்க அங்க லைவ் இசி உட்கார்ந்திருக்கேனே பிரச்சனை நான் डायरेक्टली அங்க வந்தறேன் ஆ சரி மியூட்டன் டெஃபன் மட்டும் போங்க லைவ் இசில அப்படியே இருங்க டக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்துறோம் ஆ ஓகே நம்ம கேங்ஸ்டர்ல டஸ் மாத்தி இருக்கலாமே எதுக்கு இங்க வந்தீங்க பியா அம்மா காட்டு தானா காட்டு தே போய் பாரு எங்க சேவ் ஆயிருக்கும் வீட்டுல தான் இருக்குமோ வாங்க அதுல போய் பாப்போம் ட்ரெஸ் ஏய் கேங்ஸ்டர் இதுல ட்ரெஸ் இருக்குமா போடா ஆமாண்ணே ஹேர் கட் பண்ணலையாணே அது அடுத்துடா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திடு கூலண்ட்ல ஏதோ இஷ்யூ இருக்கு போல அதான் பாத்துட்டு இருக்கோம் எந்த லைட்டா நான் முடிய மாத்திட்டு வந்துடுறா எல்லாம் கிளப்புக்கு வந்துருக்க முடிய மாத்திட்டு கிளப்புக்கு வந்துட்டுமா இல்ல இங்கே பாட்டு போடலாமா வராயிரு முடிய வெட்டிட்டு வந்துடும் முடிய மாத்திட்டு குடு குடு தந்திர மாத்திரை போட்டு சாப்பிட்டுரும் பொறுமையா தான் ஓட்டேன்டா இல்ல கரெக்ட்டா டோர் கிட்ட குசு மூட்டை பார்த்தேன் டோர் கிட்ட போயிட்டு பாட்டிடலாம்னு வணக்கம் ஆ சொல்லுங்க ஆ சொல்றா எந்த கௌதம் நீ தான் சொல்லணும் நீயா வீல லெஜண்ட் சொல்றா சொல்றா என்னாச்சு ஏன் என்னாச்சுரா டேய் அம்மாடா ஏன்டா இப்படி பண்றீங்க சரி கூட அம்மாட்ட பேசுமா சொல்லுங்கம்மா ஆமா நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இருங்க அண்ணனை பள்ளி டேபிள் விட்டுட்டு வரட்டும் சொல்ற சென்னை வரும்போது கண்டிப்பா
ஓகே சூப்பர் சாட் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் என்னென்னத்தை மிஸ் பண்ணோன்னு தெரியல எந்தெந்த சூப்பர் சாட் மிஸ் பண்ணோம் சந்துமா ஓபி பிரதர் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டி எண்ட்லெஸ் லவ்னா தேங்க்ஸ் ரா சந்துமா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் சூப்பர் சாட் வேற என்னென்ன சூப்பர் சாட் வந்திருக்குன்னு பாக்குறேன் வின்சன் ப்ரோது வந்தது ஷாம் கௌதம் வந்தது அதுக்கப்புறம் வேற எதுவும் வரல மெம்பர்ஷிப் வந்தது நிறைய என்னால் பார்க்க முடியல சாரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாமே போயிடுச்சு நான் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணனால வியூவர் ஆக்டிவிட்டிலேயே எனக்கு காட்டலை கடைசியாக எனக்கு எல்எஃபி ஆதித்ய அம்பி போட்டது மட்டும்தான் வந்திருக்கு வேறு யார்த்தையுமே வரல சாரி என்னடா ஒரு சுகம் தான்டாட்டு போவோம் கேங்கார்லயே போவோம் போனா 20 லட்சம் போகுது காசு சம்பாரிச்சுக்கலாம்டா ஏத்திங்களா போலாமா போலாம் போ அண்ணா சீட் பெல்ட் போட்டுக்கோங்கண்ணே போட்ட போ ஏய் நீ ஏன்டா ஓட்டுறே டா நல்லா ஓட்டுவாங்க தம்பி அமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண சொல்ற இந்த ரோட்ல ஒரு செகண்ட் போடாடா கேட்டா வேணாம் ஆமா ரோட்ல போடா கட் பண்ணிரலாம் ஏனா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனா அப்புறம் ஆனே ஆகாது ஆனாகறது முக்கியம் இல்ல processor அடி வாணா 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 பிரச்சனை இல்ல நபிக்கே போ அண்ணா இருக்கா 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 இது தரந்துடேடா இல்ல bro fps வரல ஏ பாத்தறா fps வரல plus நான் என்ன ஓட்டட்டுமா ஓட்டு ஓட்டு பெருந்தை
ஒரு ஆளா 50000 மொத்தமா போயிரும் bro பாத்துங்க டிரைவர் சீட் ஆ ப்ராசஸர் போச்சுனா பெரிய கஷ்டமே கூலர் கூட இப்ப 15000 நம்ம வாங்கிடலாம் 10000 பென்னட அப்ளிகர் ஐட் இருக்கா குளூர் அதோ உனக்கு வாட்ஸ்அப் கால் பண்றேன் இது வேற பிரேக் பிடிக்க மாட்டீங்குது இங்க வேற பிரேக் பிடிக்க வர 16 ரிவிஷன் இந்த போறேன் ஏய் இதோட தான நீ சண்டையே போட்ட வேலை செய்யல தூங்கி எந்திக்க போது கால்ல இங்க இருக்கணும் சொல்லிட்டேன் வண்ட போனா போதும் என்ஜாய் bro என்ஜாய் பண்ணலாம் bro ஆனா இப்படி விளிம்பல என்ஜாய் பண்ண கூடாது bro இது உனக்கு புரியதா இல்லையா இப்ப இந்த கூலர் பிரச்சனை தெர்மல் பேஸ்ட்னால தெர்மல் பேஸ்ட் ரேட் கம்மி தான் கூலர் ரேட் கம்மி தான் அங்க பாரு நீ தெரிஞ்சு கூலரை விட தெர்மல் பேஸ்ட் மேபி இருக்கும்டா புரியதா இல்லையா வேற யாருக்கு ஜாப் இருக்கு பாட்டு ஏதாவது போடணும்னா அது போடுங்கடா ஸ்விக்கி ஜாப்ல எப்படிங்க பாட்டு போட முடியும் ஸ்விக்கி ஜாப்ல எங்க பாட்டு போடலாம்டா புடுங்கி போடலாம்டா டேய் ராஜா ஆமா அப்பயானக்கு வேலை கொடுக்கல உனக்கு வேலை கொடுக்கலனா கடை வச்சிருக்க கடை போடுறான் கடை இல்லனா வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு கடையும் கொடுத்து வேலையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா அப்ப மத்தவெல்லாம் எதுக்கு இருக்கான் கூட பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் குறைய வாய்ப்பு இல்லை ஹீட் ஆயிடுச்சு நம்மளாம் அங்க குளிர தொட்டு பாரு உங்களுக்கு தெரியும் லாம்போ ஒரு ரெக்கார்டை காமிச்சான்டா அப்பா அவன் பிசியில் எப்படி தான்டா எஃபிஷியன்ஸ் தெரியுமா
அதுல அவன் பிடி சுட்டுட்டு இருந்தான். ஆ சொல்லு. ஆ சரி ஓகே. என்ன பண்ண முடியும் இப்ப இந்த பீஸ் வருது உள்ள ரைட்டு இது ரெண்டு இது ஐசப்பு ஓகே மக்களே லைவ் இதுதான் அப்படின்னா ஐஎம்எம் போட்டாதான் அவ்வளோலாம் யூசேஜ் இதுலலாம் அவ்வளோ யூசேஜ் கிடையாது டிஸ்கார்டுக்குலாம் ஒரு மயிர் யூசேஜ் ஆகல வாங்க ப்ரோ ப்ரோ எதுக்கு எதுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஸ்ட்ரீம் லேப்ஸ்னு ஒரு தலைவர் இருக்காரு மனசாச்சே எல்லாம் எழுப்பாரு ஒண்ணு இல்லடா இங்க பாரு அவர் அவர் எவ்வளவு தெரியுமா இருக்காரு லைவ்லயே காட்டுற பாரு அவர் வெறும் 10% சிபியு அவரை விட்டுருங்க ப்ரோ டாஸ்க் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்ட்ட கேளுங்க அவர் சொல்லுவாரு புரியுதா உனக்கு பிரச்சனையே இல்ல என் கம்ப்யூட்டர் நல்லாதான் இருக்கு நல்லாதான் இருக்குன்னு யூசேஜ் அதிகமா இருதே உங்களுக்கு 5M ஏன்னா 5M வந்து CPU based processor லைட்டா இழுக்கும் சரி அது ஹீட் ஆகுது யாராவது பேசணும்னா வர சொல்லுங்க எங்க டிஸ்கார்ட் வாங்க பேசலாம் வியூவர்ஸ் ஜெயிச்சிருக்கோம் வாங்க எல்லாம் chat with viewers யாரெல்லாம் வாமா வாங்க பேசலாம் கொண்டாரு பேசலாம் சென்ட்ரல் chatல இருக்காங்க bro சென்ட்ரல் chatல இருக்காங்களா ஆ ஒருத்தர் ராக எடுத்துறானே ஒவ்வொருத்தர தூக்கி போடு பேசிட்டு அவரை அம்ச்சிட்டு அடுத்தால கூப்பிடுலாம் ஓ ஒரு ஒருத்தர ஓகே ஆமா அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்பதான் கிடைக்கும் நிறைய பேர் வந்து வெறுமனே அமைதியா உட்கார்ந்துப்பாங்க ஓகே bro முதலில் வந்திருப்பது நம்ம பாடி சோடா அவன கூப்பிடாத ரைட்ல ரைட்ல கொஞ்சம் டாஸ் பண்ணிதர மட்டும் ரைட்ல எடுத்து வச்சிட்டு ஏறதா இறங்கதா மட்டும் பாத்துங்க அவ்ளோதானே உனக்கு இங்க ஸ்கிரீன் பண்றேன் நீயே பாரு நீயே பாரு நான் எதுக்கு பார்க்கறத ஆமா நீங்க ஸ்கிரீன் பண்றதுல ஏதாவது ஐரோமோ பயமா இருக்கே இல்ல நான் கேட்டிருப்பல்ல 14% தான் 12% ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க கமான் மக்களே மைனர் நான் லைவ் பார்க்கலாமா ஆ பார்க்கலாமே மைனர் வார என்னாச்சு விட்டுருங்க மைனர் நான் மேல வந்து பார்த்துட்டு இருந்தாரு பாக்குறேன் அதுக்கப்புறம் போயிட்டு தான் இருக்கு முடியல 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 மைனர் வார பார்ப்போம் சேர்ந்து எல்லாரும் கமெண்ட்ரி கொடுப்போம் போன தடவை மைனர் வாருக்கு நான் எவ்வளவு தெரியுமா வெறியான ப்ரோ யூஸ் எட்ஜ் ஒன்லி ப்ளீஸ் ஆ எட்ஜ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ப்ரோ குரோம் போயிடாதீல் குரோம்ல தான் லைவே ஓடிட்டு இருக்கு இல்ல இல்ல
குரோம்லயா ரைட் சரி ஐயோ ஐயோ யூஸ் குரோம் சரி ஓகே சாம் பாத்து பா ஏன்டா விட்றா சரி இப்போ இது என்ன நாளைக்கு வந்து வரீங்களா இப்படி நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளானிக்குள்ள நான் வந்துறேன் அப்ப நாளைக்கு லைவ் கிடையாதா என்ன சாம் ஏ தூக்கி போறா புரியல கீழ பாரு எத்தனை பேர் இருக்காங்க பாரு கீழ ஒவ்வொரு தடவை தூக்கி இல்ல இல்ல பேசட்டும் அவங்கள்ட்ட பேசுறதா முக்கியம் வர சொல்ல அவங்க ஐனர் இப்படி பாத்துட்டு இருக்கான் பிளாக் இதுல பிளாக் லிஸ்ட்ல இருப்பானே அவன் பேர் என்ன அருண் அருண் வைட்டியா என்ன ஜெயிச்சிட்டாங்களா வாரு விட்டுட்டே இருக்காங்க வார் ஜெயிச்சிட்டாங்க போல நான் ரெண்டு பேர் பாத்துறேன் லைன் அப் இல்ல விட்டானுங்க ஏறுங்க ஏறுங்க உள்ள ஏறுங்க 146 உள்ள ஏறுங்க ஜெயிச்சாங்களா டவுன்ல தான இருக்காங்க வாங்க 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 எல்லாம் டவுன்ல தான் டவுன்ல தான் டவுன்ல ஆமா குடுற அட்டிய பேரு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வராம பாரு ஃப்ரண்ட் வந்து பிளாக் முடிஞ்சிருச்சு யார் அது மேல அங்க ஒரு மூணு பேர் இசபெல்லா ஒட்டி வாங்க ஒட்டி வாங்க ஒட்டி வாங்க அங்க எப்படி நைஸ் நைஸ் இங்க பாரு ஆ உள்ள பா என்ன ஒண்ணா இருங்க ஒண்ணா அடிங்க ஒண்ணா அடிங்க ஒண்ணாரு 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 சொன்னமா ஒண்ணாரு ஒண்ணாரு ஏ அதே சமயம் இன்னொன்னு சரி ரைட் அத அப்புறம் பேசி டவுன் 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 1 2 3 4 கேங் ஸ்கிரீன் காட்ட சொல்றாங்க bro கேங் ஹவுஸ் 1 2 3 ফুল ஸ்கிரீன் அத எடுத்துல போறேன் 2 டவுன் 2 டவுன் சூப்பர் சூப்பர 7/3 இவர செக் பண்ண திருப்பி செக் பண்ணுங்க 146 எல்லாம் எல்லாம் ஹீல் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் கேட்டா ஹீல் இல்ல கேக்குதா ஒன்னாவே எல்லா ஏரியாவும் சுத்தி எந்தெந்த பாடி இருக்கோ ஒன்னா தூக்கிட்டு வாங்க அமைதியா இருங்க 146 ல ரெண்டு பேர் இருக்காங்க மேல இன்னும் ஆமா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே நான் திருப்பி அதே மாதிரி மேல ஏறி நான் அடிக்கிறேன் நீங்க 146 ல அடிங்க போட்டே எக்ஸாம் எழுதி போட்டியா 149 அந்த மாதிரி அதை எழுதி கிட்ட தான் ஏறுவீங்க இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல நான் 147 ல ஏறறேன் bro கே இதா bro 146 ல ஏறறவங்க பின்னாடி ஏய் ஏய் சுற கஷ்டம் தெரியாம தெரியாம ஏய் பேண்டிட் கொடுங்க பேண்டிட் கொடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் காலி ஃபுல்லா மாஸ்க் கட்டுங்க மாஸ்க் கட்டுங்க ரெண்டு யார் யார் இருக்கீங்க ரேடியோ ரிப்போர்ட் டக்குன் ரிப்போர்ட் கொடுங்க ஜான் பீட்டர் கண்டாக்சியா ப்ரோ ராக்னார் ஓகே எத்தனை பேர் எனக்கு ஒரு பேண்டிட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் நைஸ் நைஸ் எத்தனை பேர் காலியா எங்கட்டே இல்ல சேம் 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 டச் பண்ணிரலாமா ஒண்ணா எக்ஸ்ட்ரா பேண்டேஜ் இருக்கா யார் பேண்டிட் இருக்கு பேண்டிட் இருக்கா யாருக்குனா ஓ யாரே அது யாரே அது டான்ஸ் பண்ணது எங்க தெரியாம ஓடுங்க ஓடுங்க விடுங்க விடுங்க ரேடியோ ரேடியோ நான் தான் பேசணும் எனக்கு ஒரு பேண்டேஜ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் ஐயோ இதோதே அவருக்கு பேண்டேஜ் இருக்காது கொடுங்க அவருக்கு ஏழு பேர் தான் இருக்கோம் எட்டு பேர் இல்ல கேக்குதா ரேடியோ ஒருத்தர் வரேன் பேண்டேஜ் கேக்குறாரு இல்ல என்கிட்ட ரெண்டே ரெண்டு தான் இருக்கு எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க சங்சம் கோல்ட் எங்க இருக்கீங்க புஷ் பண்ணி முடிச்சிரங்கடா எனக்கு ஒரு பேண்டேஜ் இல்லங்க ஒரு பேண்டேஜ் ஒரு பேண்டேஜ் மட்டும் கொடுங்க ஜேபி கிட்ட ஒரே ஒரு பேண்டேஜ் ஜேபி கிட்ட பேண்டேஜ் போட்டுருக்காங்க அவட்ட ஒரு பேண்டேஜ் மட்டும் கொடுத்துடுவாங்க கோல்ட் புஷ்ட் இதுல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்க கோல்டி ஏ நோ இஸ் பிரச்சனை இல்ல அடிக்கலாம் அடிக்கலாம் வாங்க பாத்துக்கலாம் அத்தனை பேர் ரிமைனிங் தெரியுமா அவங்க இல்ல 2 3 4 5 6 7 இப்ப இங்க இருக்கவங்க யார் உங்க கண்ணுக்கு தெரியறங்களோ அவங்க எல்லாரையும் போ எல்லாரையும் தூக்கி போட்டாங்க தூக்க போறது இல்ல 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 யாரும் இல்ல இல்ல தூக்கிட்டாங்க கொடுங்க நெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்னு பண்றேன் ப்ளீஸ் அத பாருங்க போடு ப்ரோ ஃபிரான்சிஸ் ப்ரோ பசங்க யூனிட்டி அந்த 12 இருக்கு அதுதான் பேங்க்ல தான் நிறைய ட்ராக் மீட் ஷாப் இருக்கேடா பேரில போக 22 இருக்கு விட்டுட்டு என்னைய குதி குடிக்கிறே மூணு பேண்டேஜ் மட்டும் கொடுங்க மூணு பேண்டேஜ் கேங் ஹவுஸ் மேல ஏறி பாக்குறேன் என்னாச்சு பிடி யாராவது இருக்காங்க ஓகே தனியா இராதீங்க பாத்து என்னது ஆர்பி பிடி ஏ கமெண்ட் பாருங்க சொல்லுங்க ப்ரோ ஃபிரான்சிஸ் ப்ரோ எனக்கு ஒரு மூணு பேண்டேஜ் மட்டும் கொடுங்க நான் மேல ஏறி திருப்பி அதே மாதிரி கிளியர் பண்றேன் எனக்கு அதேதான் இன்னும் முடியல இருக்காங்க இங்க வாங்க இங்க வந்து எடுத்துக்கோங்க
அந்த பக்கம் போனா அடிக்க முடியுமா? என்னால எடுக்க முடியல. டுமாரோ நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஆபீஸ் சிபியு 100 ல தான் இருக்கு. 3 மந்த்ஸா பிக் ப்ராப்ளம்லாம் வராது. பட் செக் தெர்மல் பேஸ்ட் கூலிங் சிஸ்டம். பைப்பர் மாதிரி ஒண்ணு இல்ல இல்ல bro. தேங்க்ஸ் bro. ஃபிரான்சிஸ் bro. தேங்க்ஸ் bro. கோல்ட் யாங்கிட்ட வாங்க. தேங்க் யூ. ஓகே bro. ஓகே bro. இப்ப 147 சைடு யாராவது இருக்காங்களா கோல்டி? மேல 147 யாரும் இல்ல. 146 ல தான் இருக்காங்க. 104. அண்ணா வரவா திருச்சி இதுதா 1 ஹவர்ல டிராவல். இப்ப வந்து என்ன பண்ணப் போறா? இது சரி பண்ணணுமே. இல்லையா குச்சி குச்சி எடுத்து போறோம் bro. சரி. பொறுமையா பண்ணுங்க. யாரும் ரஷ்லாம் வேணாம். என்ன கமாண்டோ பண்ணுங்க. கன்ஃபார்மா உங்க ரெண்டு பேர் தானா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. நான் வந்துட்டேன். படிக்காத மாதிரியே இருப்பான் ரெண்டா புடிங்க தமத்த படிச்சுட்டா படிக்காத மாதிரியே பதில் சொல்லுவான் அப்படியே மூஞ்ச திரு 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 திருனு முழிப்பான் அப்படியே அது அதான் பண்ணிட்டு இருக்காரு நல்லவங்க சபுல்லா கரெக்ட்டா கமாண்ட் லீட் பண்ணுங்க நான் திருப்பி அதே மாதிரி மேல பீக் பண்றேன் ஆ பாத்து கொண்டு எங்க பீக் பாக்குறது வியூ இருக்கிற இடத்துல பீக் பண்ணுங்க 147 நான் 147 146 ல இருக்காங்களான்னு பார்க்கறேன் சரி அப்ப நான் வந்து பதில் சொல்லடா நீங்க கேங்கோ சுத்தி இறங்கிருங்க நீங்க கேங்கோ சுத்தி இறங்கிருங்க 146 ல இருக்காங்கன்னு தெரியல அங்க மட்டும் போய்டுங்க அங்க பீக் அங்க மட்டும் பீக் பாத்துடாரு பாத்துடாரு ஒருத்தர் வந்து 147 அந்த பின்னாடி இந்த வீட் இருக்குல அந்த வீட்டு பின்னாடி போங்க ரெண்டு பேர் வந்து இங்க எனக்கு 139 இந்த அந்த லாம்ப் போஸ்ட் கிட்ட இருந்து ரெண்டு பேர் பீக் பண்ணுங்க மேல ஓகே லாம்ப் போஸ்ட்ல இருந்து நான் கவர் குடுங்க போங்க பாருங்க நான் ஏறறேன் நான் ஏறறேன் ஏ கோல்டி நான் எங்க போறேன் என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள வராம உள்ள வந்து டாலியாக தான் போன் பண்ண ஜெயிச்சிட்டோம் சொல்லி சொல்றதுக்கு நீ தான் போன் எடுக்கல ஒருத்தான் நீ ஒண்ணே நின்னு அடி விழுகும் பின்னாடி இருக்கவ அடிக்கலாம் ஹெட்ஷாட் அவன் பின்னாடி பார்க்கவே இல்ல மேல அந்த பில்டிங் அதுக்கு நான் அவங்க அடிட்டு இருக்க முடிஞ்சிருச்சு வாய்ப்பே இல்ல அவ்ளோ ஐச்சரியா थैंक यू மா थैंक यू ஃபார் டூ ஷாட் மா எட்டி பார் பா சம்மடி முடிஞ்சிருச்சு ஃபோர் டச் முடிஞ்சிருச்சு ஐனா ஜெஸ்டா புஷ்பா மட்டும் தான் பைக் போட்டாச்சு நினைக்கிறேன் ஆனா பைக்கர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது கஷ்டம் தான் ரிப்ளை பண்ண மயிறு பதில் சொல்லுடா என்னடா சொல்றனோ அடே நீ கமெண்ட் இப்பதான் படி நான் பார்த்துட்டேன் ஆ கமெண்ட் படி இல்ல இல்ல அப்ப போடுது இப்பதான் லைட்டா படிச்சிட்டு இருக்காரு நான் அவருக்கு எதுவும் புரியலையா அண்ணா நீங்க பேசுறது யாரோ வந்து நிக்கியா போயிருக்கும் கக்கிட்டு போயிருக்குவா கக்கிட்டுல நக்கிட்டு போயிருக்கோம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எம் போடு ஐயோ
ஹேண்ட்ஸ் அகவுண்ட் இங்கே விட்டு போயிட்ட ஆள வந்தான் இங்கே ஆள வட்டிதான் அந்த ஆள் கீழே கொண்டு போக மாட்டான் பாருங்க இவன் எதையோ போட்டான் இதெல்லாம் நம்ம காப்பிரைட் உள்ளோம் அவனுக்கு குடுவாரு சரி பாலமுருகன் இருக்காரு பேசும் ஆ சொல்லுங்க பாலா ப்ரோ ப்ரோ கேக்குதா கேக்குது சொல்லுங்க ப்ரோ சாப்பிட்டாச்சா சாப்பிடுதோ சாப்பிட போறோம் ப்ரோ சீக்கிரம் சாப்பிடலாம்ல சீக்கிரம் சாப்பிடலாம்ல தோ சாப்பிட வேண்டியதான் ப்ரோ அவ்வளவுதான் இப்ப எப்படியோ லைவ் தான் போட முடியல என்ன ஸ்பெஷல் bro அண்ட் இன்னைக்கு பிரியாணி bro வீட்ல fish பிரியாணி நானும் அதே தான் chicken பிரியாணி இன்னைக்கு fish பிரியாணி நல்லா இருக்கு நல்லா தான் போச்சு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான் நைட் தான் சாப்பிட்டேன் சாம ஃபன் bro இன்னைக்கு ஜெயிச்சாச்சு நானே ஜெயிச்சிட்டேன் மைனரே ஜெயிச்சிட்டான் புஷ்பா புருஷனோட வாரி எப்படி தெரியலாமா ஜெயிச்சிட்டா நல்லா இருக்கும் அவங்க உங்க இடம் கைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அது எப்படின்னே தெரியலடா சாமி இந்த 5M குள்ள வந்தா மட்டும்தான் சிபியு இத்தனை பர்சன்ட்ரா சாமி புரியுதா உனக்கு அது இழுக்கும் ப்ரோ அதை தவிர்த்து நான் எதுல போனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லடா சாமி ஒரே ஒரு செக் பண்ணலாம் GTA 5 குள்ள போய் பாருங்க இழுக்குதான்னு பாருங்க அப்படி அது இழுக்கலன்னா இது 5M பிரச்சனை மொத்தமா மாத்தணும் 5M ல செட்டிங் போயிட்டு ப்ரோகிராம போட்டு GPU க்கு மாத்தி விட்டுறலாம் நெக்ஸ்ட் க்ரூஸ் டீட் எப்போ bro அண்ணா தமிழனுக்குள்ள போய் பாக்க போற GPU 100 போதா இது எப்படி இருக்கு பாருங்க பட் ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ விடுங்க அவன் அப்படிதான் பேசுவான் விடுங்க அவனை ஃப்ரீயா விடுங்க ஒரு வருஷம் இருக்காது ஒரு வருஷம் இருக்காது கரெக்டா ஒரு வருஷம்
அட கேக்குதா? ம். கரெக்ட்டா ஒரே ஒரு வருஷம். ம். அத்ரண்டே. அண்ணா சொல்லு கேனூர்க்கு தெரியுமா அப்துல் அண்ணா நடுவுல வந்துட்டு இன்னும் நாலு பேர் இருக்காங்க நீங்க என்ன ஜெயிக்கல எப்போ இப்பதான் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க யாரு அப்துல் ஆள வந்தானா வந்து பக்கத்துல என்ன நீங்க எதுக்கு இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க இன்னும் வரவே முடியலையே பைடர் அண்ணன்ட்ட அப்புறம் சாக் ஆயிட்டாரு இப்பதான் போட்டிருக்காரு ஓசியில ஜெயிச்சிட்டோடு அப்படியே உசுறு போச்சு தெரியுமா வைடர் ஜெயிக்கலையா அப்படின்னு இதுல எக்குறதுண்ண இதுதான நம்ம பழைய ட்ரெஸ் ஆமா இந்த ட்ரெஸ் இந்த ஊர்ல இல்ல இல்ல நானே கேட்டு பார்த்தேன் அது ஏதோ பக் அடிக்கிட்டாரு ரெண்டு வாட்டி அப்துல்லா நானே கேட்டேன் ட்ரெஸ் எடுத்துவாங்க எடுத்துவாங்க நேத்தே நான் பார்த்தேன் நேத்து ட்ரெஸ் எடுக்கணும் இந்த ட்ரெஸ் இருக்கா ரைட் மேன் நேத்து பார்த்தேன் ஆனா பிளாக் கலர் இருந்தது நான் ரைட் சைடு ஒயிட் இல்ல ஒயிட் இல்லடா பிளாக் ஸ்ட்ரைப் எல்லாமே இருக்கும் பிளாக் ஸ்ட்ரைப் இருக்கும் இது இல்ல செக் பண்ணி பாரு பிளான் பிளாக் வந்து அது அவசரத்துல கலர் மாத்தி மாத்த இல்ல எங்க போனே ஜெயிச்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்கு நான் வீட்ல நான் குடிவர போயிட்டாங்க எல்லாரும் நடுவுல ஏஎஃப்கே போய்டான் அம்மா 3 நிமிஷம் ஏ கஸ்டமர் பார்க்கிங்ல ஏஎஃப்கே போய்டான் சண்டை நடந்துட்டு இருக்க போதாடா ஆமா அப்பா நீ செத்தியா சாகல கடைசில சண்டையில சாகுறாங்க அது கடைசியா நம்பால இவன் ஜேடி இருக்கான்ல ஆமா போட்டுட்டானே ஜேடி போட்டானா சரி உண்மையான விஷயம் என்னன்னா டவுன் ஆகுற வரைக்கும் என் பேச்ச இங்கு பிசராம கேட்டாங்க அதே மாதிரி சங்கி எங்க எங்க பேசினானோ சங்கி பேசினதுக்கு நானும் ரெஸ்பெக்ட் பண்ணேன் சங்கி சொல்ல போது நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் ஏய் கன்ஃபர்மேஷன் கால் இல்ல மூடிட்டு இரு கன்ஃபர்மேஷன் கால் அதே மாதிரி என் கூட குருமாவை கொடுத்துட்டீங்களா சோ கடைசி வரைக்கும் குருமாவை நான் பிடிச்சு வச்சுக்கிட்டேன் அது எங்கேயாவது ஓடி போய் செத்துருன்னு அது என் கூடயே இருந்தது லாஸ்ட் வரைக்கும் சோ அவனும் கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியருக்குள்ள வந்துட்டான் யாரும் ஏறவே இல்லை நம்ம ஒரு ஒரு பிளாக்கா தான் கிளியர் பண்ணோம் கரெக்டா என்னன்னா முதல்ல இருந்தே வந்து இந்த சைடுல ஆள் வருதான் பாருன்னு ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்கடா அவன் வேலை அதான் இருக்கும் ஏன் சொல்றேன்னா நம்மதுல வந்து யாரோ ஒருத்தன் பின்னாடி நின்னுட்டு இருந்தானே நம்மதுல போய் போ சொன்ன நீ புள்ளுக்கு போய் ஸ்விமிங் பூல் போய் ஸ்விமிங் பூல் தாண்டி போ சொன்ன கரெக்டா போன உன் கூட வந்தது யாரு ஆத்திரையா எங்க இருந்து தெரியுமா போனா புள்ளுக்கு முன்னாடி இருந்தே ரோட கிராஸ் பண்ண ஏன்னா அந்த புள்ளு கிட்ட நின்றுட்டு இருக்க முன்னாடி பில்டிங்ல நின்னதுதான் நானு அதே மாதிரி என்ன சுடவிடாம டார்ச்சர் பண்ணி முன்னாடி முன்னாடி ஒருத்தர் ஏறி வந்து நின்னானே அந்த கம்னாட்டி யாரு தேவல் தானே
சரியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஹெட் ஷாட் எத்தனை பாடி ஷாட் கணக்கே இல்ல அவ்வளவு பேர் அடிச்சேன் ரெக்கார்ட் பண்ண முடியல இந்த இதனால இன்னைக்கு இருந்த இந்த பிரச்சனைனால இல்லைன்னா அவ்வளவுத்தையும் பாத்துருப்பீங்க அவ்வளவு பேர் அடிச்சேன் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் தெரியுமாடா சங்கி நம்ம அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம் சங்கி ஆனா இதுல என்னன்னா ஐஜிஎல் நான் டவுன் ஆயிட்டேன் நான் டவுன் ஆக போறேன் கால் கொடுத்து டவுன் ஆனேன் அப்பவே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தர் டவுன் ஆக போது கால் கொடுத்துட்டு தான் டவுன் ஆனோம் சோ எல்லாருக்குமே தெரிஞ்சது டவுன் ஆனோமா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது நம்ம கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது அப்ப நான் டவுன் ஆகி விழுவ போது கூட நான் சொன்னேன் பின்னாடி குருமா பின்னாடி ஓடிட்ட 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 ஓடாத பின்னாடி துரத்தானே குருமால ஏறல அப்படியே திரும்பி டமார் அவன ஹெட்ஷாட் அடிப்பா முன்னாடியே விழுந்துருவான் கீழே அது வேற லெவல் இருந்தது குருமாக்கு நான் சொல்றேன் எனக்கு கவர் கொடுக்க கூடிய வச்சிருந்த உடனே நான் முன்னாடி ஒருத்தனை சுடுறேன்லடா நல்லா அடிச்சடா குருமா வேற லெவல்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் டவுன் ஆனதுக்கு அப்புறம் சங்கி லீட் எடுத்தான் அதுக்கப்புறம் ஜேடி சங்கி காமெடி தான் வேற லெவல் ஓடிட்டு ஹீலா பண்ணல வாடா உடனே நான் வந்து உன்னை ஏற சொல்லலடா கூத்தான் இவனுங்க மத்தியில நம்ம என்ன பண்ணுவோம் அவனுக்கு என்னன்னா உண்மையிலே நீங்க அடிச்சுக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் அவனுக்கு தெரியாதுல நீங்க ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து பக்கத்து சிஸ்டமும் ஒன்னா வீட்டுல உட்காந்துருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல அவன் என்ன நினைச்சுக்கிறான் இவனுங்களுக்குள்ளே அடிச்சுப்பானுங்களோ நாலு பேர் இருக்குமா மூணு பேருக்குமா கேளு சங்கி நீ முன்னாடி போனோடனே ரெக்ஸ் இல்ல அவனுக்கு முன்னாடியே உன் கூட ஓடுறான் சரியா ஓடுனதுக்கு அப்புறம் பின்னாடி ஜேடி இல்ல நான் என்ன ஹீலே பண்ணல நானும் ஓடுவேன் அப்படியே நின்று ஜேடி கிட்ட திருப்பி வந்துட்டா நீ ஒண்ணு நான் ஏறவே சொல்லலடா நாங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஏறுங்க நான் அந்த பக்கம் வரேன் அப்படின்னு சொன்னு ஒரு கோழி இது புடிக்கிற மாதிரி பின்னாடி இருந்து போயிட்டு பீச் பக்கம் ஒளிஞ்சிருக்கானும் தெரியல தெரியல அது ஏற வரைக்குமே நம்ம யூனிட் இருந்தது ரைட்லவா லெப்ட்லவா சந்தலவான்னு வந்துட்டோம் எப்ப ஓடி வந்து அங்க நின்னோமோ செகண்டே நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல எந்த சைட்ல அவங்க இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம பாதியை கிளியர் பண்ணிட்டு படிச்ச வரைக்கும் அவங்க யாருமே நம்ம பாக்கல அப்ப இந்த பில்டிங் மேல இருந்து டேக் கொடுத்தோம்னா ஒரே இடத்துல ஆத்திரையா இவன் ரைட்ல பாத்துட்டு இருக்காங்க நம்ம லெப்ட்ல பாக்குறோம் அவங்க இருக்குது ஒரே ரெண்டே ரெண்டு சவரு அதுக்குள்ளதான் இருந்தாங்க அதுதான்டா சங்கி எனக்கு என்ன தெரியுமா நான் அந்த மேல ஏறி நின்னேன் தெரியுமா அப்ப நான் சொல் நான் சுட்டுட்டு இருக்கேன் ஒருத்தன்
அவரை விட்டுருங்கடா மத்தவங்கள பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானு தெரியும் நீ எதுக்கு இப்ப ஏறினாடு சாரி ப்ரோ திருப்பி வருவான். 5 நிமிஷம் கூட இருக்காது திருப்பி வந்து நிப்பான். ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு டேய் அண்ணன் மட்டும் மேல இருக்கட்டும் நம்ம கீழ இருப்போம் சங்கி சொல்லுவான். சொல்லி 3 நிமிஷத்துல பார்த்தா அடுத்து அப்படியே வந்துருவான். இது தாண்டால நடந்தது வார பூரா இல்ல ஆத்ரே ப்ரோ அந்த பக்கம் அமிச்சுட்டு அவர் நல்ல கூலான பர்சன். இதுல கூத்து என்ன அப்படினா நான் நினைச்சிருந்தேனா ஆப்போசிட் 12 கில் மாதிரி நம்ம டீம்ல 11 கில் எடுத்துப்பேன் தெரியுமா? ஏன் பொறுமையும் ஏன் தன்னடக்கமும் நீங்க எல்லாம் உயிரோட இருந்தீங்க. அதுக்கு முதல்ல நீங்க எனக்கு தான் அவார்டு கொடுத்துருக்கணும். உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டா பொட்டகனாட்டீங்க புடிங்கிட்டீங்க என்ன சொன்னீங்க என்ன விட்டுட்ட என்னன்னா அதுல முதல்ல பண்ணதே நீதான்யா உட்கார்றேன் கேரி பண்ணி இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு போனேன். செவுத்தோரமா தான் இருந்தேன். ஆ சரி எப்படி செவுத்தோரமா கியூ குடுத்துட்டு போனேன். நானும் ஆர் அடிச்சு அடிச்சு பாக்குறேன். என்னடா ஏற மாட்டேறா யாரா எனக்கு தெரிஞ்ச அப்ப இட்மான் ரைட் அப்படிச்சு அப்புறம் தான் விட்டு வந்தேன். ஆனா எனக்கு ஸ்டார்டிங் அசம்பன் பையம் நாட் ரெஸ்பாண்ட் வந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங். அங்கே செத்துக்க வேண்டியது. என் கையில செத்துட்ட. யோ நீ வேற எடிக்கிறமா டீம் கில் தெரியுமா? யாரு? எங்க செத்தானே? டிடி பையன். டிடி தானே. ஆமா. இதுல பஞ்சிடற கோர நான் இன்னும் ஹீல் பண்ணல. நீ ஹீல் பண்ண என்ன பண்ணலடா? கூட இருக்க அவ்வளவு பெரிய தான் கொன்னு புட்டியடா. பொறுங்கி. பொறுங்கி. அதனால உள்ள போட்ட காரணமே சங்கி இது செகண்ட் தான். நான் சரி ஜேடிய போடுக்கு போட்டு தள்ளற நான் வந்து அது என்ன போட்டு அவன அதல அடி அவன அதல போட்டு என்னோட இல்ல இனிமே வார் லிஸ்ட்ல பேர் கேட்டா பேட்டை ஜேடின்னு போறதுக்கு போனா சங்கி 2.1 போட்டு சொன்னா ஒரு சாட்ட ஒரு கனெக்ட் பண்ணதுக்குலாம் ரேடியோல கத்துறானடா கவனிச்சீங்களா? அதுவே புள்ளுக்கு பக்கத்துல ஒரு சாட்ட ஒரு சாட்ட லெஃப்ட்ல ஒரு சாட்ட அட ரைட்ல ஒரு சாட்ட குண்டு சுறு ஒரு குண்டுக்கு சொல்லிட்டு இருந்தா டேய் இத ஏன்டா சொல்ற டவுன் பண்ணியா? இல்ல இன்னும் டவுன் பண்ணல ஹெட் கனெக்ட் ஆயிச்சானே ரெண்டு பேர் ஹெட் கனெக்ட் பண்ணு டேய் டவுன் ஆச்சா? இல்ல எதுக்கெல்லாம் ஸ்பாம் பண்ணா தெரியுமா? குசுமுட்ட இன்னைக்கு அவன கூட்டி போய்
என்ன கூத்து பண்ணீங்க நீங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையாடா? நீ இதுல வடக்கு வடக்கு ஐயோ ஐயோ வடக்க நேர்தா இன்னும் ஃபன்னா போயிருக்கும். என்ன சொல்றேன் நன்றியா நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நிக்குது. உன்னோட மோட்டிவேஷன் என் வெற்றிக்கு காரணம். இதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம் எந்திரி. எந்திரியா? ஆனா எந்திரி. ஐயா சொன்னா கேளே. எந்திரி. ஐயோ நெட்டமா சொல்றானா? எந்திரி. அட பாய் மனுஷா, நீ இன்னிக்கே செத்து மறுபடியும் சாவிடுறேனே. எந்திரி. உன்னாலதான் நான் ஜெயிச்சேன். இதுக்கு நான் என்னைக்கு உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஐ ஓன் யூ திஸ் வார் கல்யா. ஐ ஓன் யூ. யூ மீன் மோர் மோர் டு மீ. யூ ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட். யூ ஆர் ரேர். யூ ஆர் சோ ஸ்பெஷல். அது ஆஃப் பண்றா. ஏகா ஆஃப் பண்றா.
இப்போதான் வாங்கிட்டே வர மொத்தம் வாங்கிட்டு அலட் வெச்சு கல்யா கம்மால் டுங்கன் அடிக்கலாம் கேக்குதா உங்க கடையில 1 ரூபாய் போடுங்க போட்டுறலாம் ஆமா கல்யா கேக்குதா ஆ இப்ப கேக்குதா இப்போதான் தெரியுமா கேக்குது ஆடு முதல்ல சொல்லியா நீ வார் ஜெயிச்சாச்சு அம்மே எந்த வாரே லானிஸ்டர் சார் வார் தாலியா என்ன பண்றீங்க தாலியா வா என்ன கூப்டர் வா தாலியா தாலியா என்ன பண்றீங்க தாலியா கேக்குதா இல்லையா ஆ கேக்குறியா வா என்ன கூப்டர் வா நீங்க அப்போ இல்ல ஏதோ நீங்க இருக்கணும் தோணுச்சு என்ன எது உன்னை இங்க வர சொன்னாங்க யாராவது இல்ல இல்ல யாருமே சொல்லு அப்பே வந்த வீட்டுக்கு போ கலம்பு கலம்புன்ன வீட்டு கலம்பு போ டேய் விஷயத்தை சொல்ல வரடா கலம்பு போ எதுவும் தர கலம்பு கலம்புன்ன கலம்பு போ கலம்பு ப்ரோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல ப்ரோ எல்லாமே நார்மல் தான் ஆ போறோம் போறோம் டேய் வலி விடுடா டேய் வலி விடுடா ம் சும்மாடா ஐயா கொஞ்சம் நவுந்துறீங்க வலி விடுங்க பிளாக் ஷாட் யார் கொஞ்சம் நவுறீங்களா டேய் அவரை கொஞ்சம் கேரி போட்டு தள்ளுங்கடா அவரை இல்ல இல்ல நான் வேறி பிக்கறேன் சரி வீட்டு கலம்பு ம் வா பாரு நெக்ஸ்ட் வார் ரெடி உள்டா போச்சு டாலி நட்சி வார் என்னது வார் ஃபார் டாலியா ஆ கரெக்ட் இல்லடா வாலர் டாலியா கிளம்படா வார் கம்முன இருக்கடா போற சொல்லுங்க நாங்களா சொன்னோம் என்ன சொன்னீங்க நீங்க தான சொன்னீங்க இப்போ நீங்க தான் உங்க வால தான் சொன்னீங்க நான் போறது நாளா சொல்லல நீங்க தான் சொன்னீங்க அரே நான் எப்ப கேக்க நல்லா நான் போய் தூக்கிட்டு வந்திருக்கோம் போங்க சைலண்டா கேக்குதா நீங்க சொல்லுங்க சரி ஓகே ஆ போறலாம் அதனால எப்படி அண்ணன் கட்டி பிடிச்சாரு அதெல்லாம் ஒரு ஜாலி சும்மா ப்ரோ அண்ணா மோகினே ஒரு பீஸ் ஊங்கல ஆ சொல்லு மாமா பூஜை போட்டேன்டா மாமா நீ லாடு போட்டேன் ஜெயிச்சாச்சு அப்பா ஜெயிச்சிட்டா மாமா ஆமா யாப்பா வீட்டுக்கு வந்ததா மாமா மறுபடி இல்ல அட நான் ஒரு விஷயம் சொல்லவா நீ போகாதனால தான் ஜெயிச்சு மாமா இங்க நான் போறனால தான் ஜெயிச்சாக ஐயோ ஏ மாமா நீ வேற கேக்குற வேற லெவல்ரா ஜெயிச்சிட்டீங்களா ஆமாடா உங்களுக்கு எனக்கு என்ன வருத்தம்னா எல்லாம் இவனுக்கே நல்லா சுடுவானுங்க பட் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அது அந்த கோஆர்டினேஷன் வந்து ரெண்டு இதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கோல்டு வார் மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு சரியா அது இப்ப அவனுக்கு இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்கடா எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம் இனி அவனுக்கு இப்ப பழகிட்டானுங்கல்ல ஒண்ணுக்கா என்ன அடி இனி எனக்கு கான்பிடன்ட் இருக்கு யார வேணா போய் அடிக்கலான்ட்டு புரிஞ்சா அதை கொடுத்துட்டானுங்க அதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு அதுலதான் ஒரே ஒருத்தர் அதெல்லாம் தான் சொல்லிட்டேன் இந்த டைம் நான் வர மாட்டேன் நான் லீட் எடுக்க மாட்டேன் நீங்களே பார்த்து நீங்க இது ஆனாலும் பரவாயில்ல என் இடம் போனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நீதான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லன்னு நானும் வைக்கலையே நானும் வைக்கல சேம் டு மச்சான் நான் யாச்சும் வெள்ள ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போடலையே நானு இன்னைக்குதான் பர்பிள் ட்ரெஸ் போடுறேன் நானு போட்டிருக்கேன் நான் இன்னைக்குதான் கால் வச்சேன் வெள்ள ட்ரெஸ் போடல கருப்பு ட்ரெஸ்ல கால் வச்சேன் ஜெயிச்சு முடிச்சுட்டு தான் வெள்ள ட்ரெஸ்ஸே மாத்தினேன் நான் பேட்டையா போல வார் போனல வார்ல பேட்டைன்னு இருந்தது வந்து ரெக்ஸ் அவனை பேட்டையா மாத்திட்டேன் நான் கருப்பு ட்ரெஸ் போட்டு முடியை வெட்டிட்டு பசங்களோட சரிசமமா போய் கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டேன் சோ அந்த ரெக்ஸ் தான் பேட்டர்ன்னு நினைச்சே கேல இல்லடா நான் சாக லேட் ஆச்சுடா அப்படியே ஆமாமா நான் பேட்டர்ன்னு நினைச்சே அந்த பேட்டை அடிக்கணும்ன்றதுக்காகவே எல்லாம் ஃபோக்ஸ் ஃபோக்ஸ் பண்ணாங்க கடைசில அது நான் பேட்டையே கிடையாது அதுல நான் வச்சிருந்த சஸ்பென்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் மாமா மொட்டையன் வந்து ஒரே செகண்ட்ல என்னோட பாலான கலை உடச்சிட்டு அப்படியே நீ நாலு பேர் இருக்காங்க என்னையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் செத்துட்டேன் நானு பிடிக்க முடியுது அந்த மொட்டைக்கு ஐயோ நாலு பேர் இருக்காங்க என்னையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு வாழ்க்கையை உரைச்சிட்டேன் அந்த செகண்ட் நானு அப்புறம் இல்லான்ட்டு அப்படி ஒஸ்துடா அந்த மொட்டை வீடு பாத்துக்கலாம் ஆ சரி ஓகே கிரைண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு கிரைண்டிங் எதுக்கு ஆமினேஷனுக்கு ஆமா வாரி இடம் முக்கியமா கிரைண்டிங் முக்கியம் அதுதான் இப்போதான் சரி ஓகேடா நான் வரேன் உன்னை வந்து மீட் பண்றேன் சரி ஓகே ஓகேடா சொல்லுங்கடா இருக்கியா என்ன உள்ளதான் ஓகே எங்க இருக்கா இந்த கிளப் கேல பூமி கிளப் யாரா அவன் அந்த இது பிரவுன் கோட்
சவுண்ட் கோட் தெரியலையே. கேக்குதா? சொல்லுங்க. யாரு? கேக்கல. பைக்கர் சத்யா யா கேக்குதா? ஆ கேக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல தாலியா கிட்ட எதுக்கா பேசுறீங்க? தாலியா தான் பார்க்காதீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னோம்ல. புரியல. எனக்கு அவசியமே கிடையாது. ஏன் எங்க கிட்ட இல்லையா? நான் கூப்பிடல. சொல்ற பின்னாடியே வந்து தெரியாது. இத விட நாங்க நல்லா உருட்டுவோம். சண்டை வெடிய போட்டீங்களா இல்லையாடா? எங்க பழிட்ட பேவா? அந்த மிச்ச பாட்டு எல்லாம் போடலாம்டா டான்ஸுக்கு. ஒரு மினி சவுண்ட் சிஸ்டம் எடுத்து வந்திருக்கேன் வாங்க. அது மேகா உனக்கு வேலை வந்துருச்சா இல்லையா? வேலை என்னால குடுக்க முடியுமா என்ன? அது 139 போனுமோ? காசு ஆக்சன் எனக்கு இன்னும் வரலையே. வந்துருச்சா என்ன? இன்னும் வரலப்பா. வந்தா குடுத்துருப்பேன். எனக்கும் வேலை இல்ல. என்ன அதுரா? வந்துல இருங்க இருங்க. 1 2 3 போத் பை. ஓகே. டேய் விடுடா வாடா. நல்ல மூட்ல இருக்கேன். மூட ஸ்பாயில் பண்ணாத. நமக்கு திங்கக்கிழமையில இருந்து 1000 வேலை இருக்கு. இதெல்லாம் நம்ம வேலை இல்ல. சரியா? ஞாபகம் இருக்குல்ல? இருந்து ஒரு கண்ணியே நேம் மேடம்ட்ட கொடுத்துட்டேன். செப்டம்பரில் 1972 பிறந்தான். யாருக்குமே தெரியாது. பழிட்டு அவன் கை கையில தூக்கி
ஆஹா பயம் க்ளோஸ் ஆயிடுச்சு இவனுக்கு இதே வேலை ப்ரோ இந்த ஹீத்னு இவனெல்லாம் திட்டி திட்டி எனக்கு வாயும் வலிக்குதே ஓஞ்சு ரேடியோ கேக்குதாப்பா என்னடா சின்னகா என்னது எனக்கு திடீர்னு ஆயிடுச்சு இப்பதான் நான் வந்தேன் என்னாச்சு இல்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் நல்லா இருக்குல்ல சொல்லுப்பா இதுக்கு வேணா ஊர்ல நம்ம வம்பேசணும்னு ஆயிரத்தி பேர் இருப்பாங்க அதனால நம்ம கதை படி போன டார்கே புரியலடா தாமஸ் இருக்கீங்களா ஆ சொல்லு மகி வந்துட்டியா எவ்வளவு நேரமா இங்கேயே இருக்குது ஏதாவது பண்ணுங்க எங்கடா இருக்க கிளப் கடில கிளப்புக்கு அடியிலயா ஆமா இல்லையா என்னையா சுரங்க தோண்டிட்டு இருக்கறியா டேய் நான் சொல்றது கேளு மெயில்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போய் போடு அடியில போயிட்டு நான் கார்ல இருந்தா கார்ல குதிச்சுட்டான் வெளியே ஆமா நான் சொல்லவே இல்ல கேட்டாமஸ் தாமஸ் மோகி மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா அப்படிதான் ஆமா தாமஸ் தான் ஒரு குதிட்டு இருக்க நீங்க கிட்ட விடுங்க நான் வாஷ் அவுட் பண்ணிடுறேன் அப்படிட்டாரு தாமஸ் இலவச நிப்பா எல்லாம் வாங்கி மாட்டி வச்சிருக்கீங்க போலயே சரி இது யாரு என்ன பண்ணதும் அவன் ஏதோ பண்ண வைக்கிறது பண்ணாதீங்க வம்பிழுக்காதீங்க நீங்களா போயிட்டு இல்ல நீங்களா போய் இது பண்ணாதீங்க வம்பிழுக்காதீங்க யாரும் எங்க போய் வம்பிழுக்காதீங்க அமைதியா இருங்க நிறைய வேலை இருக்கு நான் சொல்லிட்டேன் புரியல காரணம் அவங்க தேடுற மாதிரி இல்ல பேச போது மட்டும் இதை போடுறீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க கொக்கி இருக்கானா இங்க கொக்கி கை தூக்கு நோ கொக்கி வம்பளு உரண்டல கட்டிக்கினே வச்சிருக்கேன் என்ன இது டிரஸ் பைத்தியாரம் இது அதுதான் எங்கடா போய் இந்த கொக்கி இவ்வளவு நேரம் சும்மா இங்க வந்து போய் பண்றீங்க கொக்கி அந்த இது போறா டேய் கீழ் பாக்கலாம் போய் போறா கீழ் பாக்கலாம் போவா கீழ் பாக்கலாம் இது யாரா பிரவுன் சட்டை வந்தா ஓடுறான் பைக்கர்ஸ் நினைக்கிறடா இல்ல இல்ல இல்லையா இல்லையா இல்ல இல்ல யாரா அவன் போறா போறா கொக்கி தெரிங்க போய் கேப்போம் ஆயா கொக்கி ஏய் அவட்ட போய் என்னத்தற கேக்க போற குடா கொக்கி எல்லாம் கூட்டி போகாதீங்க ஏய் அவட்ட வா டேய் எங்கடா நீ வாங்கடா டேய் எங்கடா போறீங்க அவனே வரட்டடா டேய் 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 வா 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 பெரியலா காதிங்கடா விடுடா இல்ல நான் ஈஎம்எஸ் போறானே வன்னி ஸ்கில்ல இருக்கேன் மண்டேல தட்டி கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் தேங்க்யூ டேய் கொக்கி இருக்கியா கொக்கிய மட்டும் இங்க வெளிய விட்டுறாதீங்க உரண்டை இழுக்கிறதுக்குனே இருப்போம் கொக்கி ஏய் நான் பிரப்பேர் ஆவறே எப்படி உரண்டை பண்ணால பண்ணுவேன் தங்கி பண்ணால பண்ணுவேன் அவன் பவுன்ஸ் எடுக்கறா போல இஸ்திரில செக் பண்ணி பார்க்கறாரு
முன்னாடி பாருங்க என்ன வேலை பண்றானே சைலன்சர். சரி அவனை விடுற. சரி நம்ம இது இருக்குல்ல அந்த பேர் என்ன பலிட்ட பயில இருக்குல்ல ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இது பண்ணிடுங்க. அப்புறம் இந்த இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அது பேர் என்ன? ஏதோ ஒரு கூப்பன் வந்து கூப்பன் இருக்கா நம்மகிட்ட? இருக்கு நான் இருக்கு புல்லட் அண்ட் இருக்கு. ஒரு கடையாவது எடுக்கலாமா? மொத்தத்தையும் போட்டா எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை, ரொம்ப பெருசுல இல்ல, சின்னதா நம்பிக்கை இருக்கு. நம்பிட்டாரு. சரி ஓகே. நீங்க நைட்டோட முடியுதா? முடிஞ்சிருச்சுனே இப்போ ஈவினிங் கிராஃப்டிங் தான் ஓடுது. ரெண்டு நாள் வெச்சு புளிஞ்சிட்டாங்க. இல்ல நான் எதுக்கு சொல்லுப்பா. இன்னொருத்தன் கிட்ட கொஞ்சம் எடுக்கே நான் நைட் வந்தறேன். ஓகேமா. என்கிட்ட பிளாஸ்டிக் ஒரு 450 இருக்கு வேணுமா? அட பாவத்த. குடுங்க. வீட்டுல பிளாஸ்டிக் எல்லாமே இருக்குதா? போய் எடுத்துட்டு வாங்க. வா போட்டு பண்ணலாம். இது ஒயிட் காரு. இதோ அந்த கார் யாரோ எடுக்கிறாங்க. கீல் பேக் லாம்போ. இதுதான் தெரியுது. ஆமா ப்ரோ வந்துட்டு. ஆமா யார வேணா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டு நம்ம கிட்ட திமிரா பேச போறான். சொல்றா என்னாச்சு? சரி சொல்றா ஹிட்மேன் என்ன? சரி சி சி அது பாட்டு திட்டுது. ஓகே பாட்டு வரலாம். பாட்டு இருக்கா? வரலாம். வரல ப்ரோ ரெடி பண்ணல. வாட்டி ஏதாவது அது அத தேடணும்யா. அந்த இது எட்டாம் கிளாஸ் பாட்டு அது போட்டா அது வேணடா வெல்லந்து பாத்துட்டா அவ்வளவுதான். நீ அன்னி ரிமிக்ஸ் லாப் போட்டு பாத்துறவங்க டேய் போடா. யாரை கேட்டிங்களே பிளாஸ்டிக் எடுத்துட்டு வந்தா ஹிட் பண்ணு. ஆன் அடிச்சு இவன் ஆன் அடிக்கிறான் குருமா. நான் ஆன் செட் பண்ண வந்தறேன். டேய் சட்டை மாத்திட்டடா. எங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்? காணாம போயிட்டா? அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. அதனால போயிட்டு வரணும். ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கான். அப்படி டைன் பவுடர் மெட்டல் கிரெட் அப்படி இது வந்து அண்ணா வந்து இதெல்லாம் ஒஸ்ட் தெரியுமா? ரத்த துடிப்பே இல்லாம சண்டை போட்டதா தெரியுமா? ரேடியோ சொல்லு குருமா. இதுதான் நம்ம ரேடியோ. பத்து மார்க் எடுத்தது ஓலே ஓலே ஓலே. கேட்டானே அழுகுதான் அழுவான் கண்டிப்பா.
ஆமா ப்ரோ இப்ப ஸ்டேபிளா இருக்கு அனிருத் ப்ரோ வாங்க என்னாச்சு கமெண்ட்ல நிறைய விஷயம் கமெண்ட்ல ஓடுச்சு எதுமே பார்க்க முடியல சாரி என்னடா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்ல வார பத்தி அங்க ஒரே ஃபன்னு தான் சத்தியமா சொல்றேன் நான் மட்டும் போல வாருக்கு இவனுங்க என்னென்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா எவ்வளோ அங்க ஒரே கத்து கத்து கத்துன்னு விபி ஏறி கத்துனேன் இப்படிதான் கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சங்கி லீடு எடுத்தான் அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து அழகா முடிஞ்சது குருமா லாஸ்ட் வரைக்கும் உயிரோட நான் வச்சுக்கிட்டேன் நான் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் குருமா அதுக்கப்புறமும் இருந்தா நாலு பேர் லாஸ்ட் இருந்தது குருமா ஒருத்தர் அதுக்கப்புறம் குருமா டவுன் ஆனா சங்கி ஜேடி ரெக்ஸ் இருந்தா ரெக்ஸ் தான் வந்து பேட்ட வேலனா இருந்தான் பேட்ட வேலன் ஒயிட் ட்ரெஸ் நல்லா இருந்தது நம்மள ஸ்ட்ரீம் சைபர்னு சொன்னாங்க ப்ரோ யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்பி பிளடி ஆர்பி என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்பதான் ஆனா பட் எஃப்பிஎஸ் இஸ் நாட் நார்மல் தெரியும் ப்ரோ பார்த்த ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல பண்டை நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரேன்ட்டு இருக்கான் வீட்டுக்கு ஸோ அவன் வந்தா அதை பார்த்துக்கலாம் டிஸ்கார்டே ஓப்பன் ஆகல கூட ஆயிடுச்சு போல கம்ப்யூட்டர் போன தடவை வந்து அதே ப்ராப்ளம் டேப்பும் ஓப்பன் இருக்கு ஒரு கடை டவுட் சரிடா நம்ம கிட்ட அவளை சொல்ல வந்த ஆஃப்டர் லைஃப் பாருங்கண்ணா சரிடா வேர் இஸ் த பவர் ஆஃப் RTX 3080 இங்கிலீஷ் ஆல்னி அப்ப டேட்டிங் நான் கடுப்பா இருக்கு நான் சாலனி அப்ப டேட்டிங் போறேன் இது முடிஞ்ச அளவுக்கு முக்கியம் இது சொல்லுங்க இப்ப என்ன தெரிஞ்ச அண்ணா வந்து தெரியும்ல நான் ஆட்டு வரே ரோட்டில போக வண்டா என்ன சரக்குடா இல்லடா நம்ம ஊர்ல இன்னும் வரலையா அது
உங்ககிட்ட வரல, உங்ககிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்து ஆசையோட வந்தேன். இல்லடா என்கிட்ட இல்லடா. ஏய் வெட்டி இறக்குறதுக்கு கருப்பா இருக்கு கேட்டா பறக்கறீங்க. ஏண்டா அரவிந்த் என்னாச்சு? இல்ல கருப்பு கலந்துக்கல, நீங்க பேட்டாலும் கேட்டேன். ஆமா ரதினே கருப்பு கலந்துங்க, இந்த பறக்கும் பண்ணாரு, பறக்கும் பண்ண என்ன தெரியும் பண்ணுவாங்க. அது இப்ப ஒரு பிரச்சனை முடிஞ்சது, போயிட்டு இப்பதான் இவங்களோட சண்டை போட்டு வந்தோம். போய் உனக்காக கஷ்டப்பட்டு என்ன பியூட்டி அப்சிங்க அப்சி இல்லையா? ஓகே நல்ல வேளை பேட்ட, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆ சரியா, நான் கூட வந்து தங்கச்சிக்கு தேங்க்ஸ் ஆ மைனர் ஜெயிச்சிட்டா. உன் தங்கச்சிக்கு நன்றி சொல்லுடா சார். வேற லெவல் தங்கச்சி, எனக்கு தங்கச்சி கிடையாது. அப்ப டாலி உனக்கு என்ன வேணும்? டாலி انا பாத்ததே கிடையாது. அது கேங்லூர் போன பிடி சொல்லி தான் எனக்கே தெரியும். போட்டோல தான் பிச்சே பாத்தேன். ஸ்டெப் எடுத்துச்சு பொண்ணு, வேண்டாம் கொன்று வைக்க. சரி ஓகே வாட் எவர், நான் உங்களுக்கு ரொம்ப கடமை பட்டிருக்கேன். சரியா இல்லட்ட ப்ரோ இருங்க மைனர் இருக்கும். எதுக்கு? ஆமா இப்ப ஊர்ல எங்கிட்ட மட்டும் தான் ரெண்டு இடம் இருக்குது. நீங்க நான் நீங்க ஜெயிச்சீங்க, நல்ல வேலை நீங்க ஜெயிச்சு ஜெயிச்சிட்டீங்க. நீங்க ஜெயிக்கணும் தானே வேணும், நினைச்சவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப ஊர்ல எங்ககிட்ட மட்டும் தான் ரெண்டு இடம் இருக்குது. ஹாப்பி இல்ல நானு, எனக்கு என் சைட்ல நான் ஹாப்பி. ரைட். ஜியாரே ஷால்னியா? ஷால்னியா ஆமா சார், ஈவேல இருக்காரன் பார்க்கணும். ஏதாவது பண்ணலாம்டா, என்னடா மத நிக்கிறீங்க? அப்படியே 200 டெலிஸ் பாங்க, எல்லாருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. ஜெயிச்சாங்களா பசங்களா? ஏற்கனவே சரக்கு யார்ட்ட இருக்கும் தெரியலையே. நல்லா பாருங்க, நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. அடுத்த வாரம் இதே டைம் இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமலாம் இருக்க மாட்டேன். சொன்னா டைமுக்கு ஷார்ப்பா வந்து நிப்பேன். ஆ ஓகே வா, நீ வந்து நில்லு. 12:05 நாளைக்கு இதே டைம் நாளைக்கு இந்த டைம் வா. உனக்கு தல கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி ஒரு போதை தர வா. சுத்தி மண்டே அந்த அளவுக்கு ஒரு போதை. எனக்கு ஒரு டவுட், வழக்கமா நான் வரும்போதெல்லாம் பிடி எப்படி இருக்காரு, மாமியார் எப்படி இருக்காரு, இப்ப இப்பனே ஏதோ வந்து அந்த டாலியா பண்ண பத்தி கேக்குறீங்க? டாலியா பத்தி சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டீங்களா? ஆ நீங்க வந்து ஒருத்தரை பத்தி சும்மா கேக்கு. ஆ பொதுவா தான் கேட்டேன்.
தாமஸ் கல்யாணம் பண்ணி இதுவா கேட்டிங்கனா டாங்லி இருக்காரு கேகே அண்ணன் இருக்காரு அதிபன் இருக்காரு இவ்ளோ பேர் இருக்காங்க இவங்களே தான் விட்டு எப்படி நீங்க டாலியாவை கேக்குறீங்க டேய் அவங்க அந்த மெக்கானிக் செட்ல கார் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தா அதனால கேட்டேன் நல்லா இருக்காங்களான்னு அப்படியே ஆ வேறனா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல எப்ப வந்து மெக்கானிக் செட் வந்தீங்க எப்ப மெக்கானிக் செட் வந்தீங்க எப்ப இன்னைக்கு காலைல நினைக்கிறேன் இன்னைக்கு காலையா ஆ டாலியாக வேலை பே ரெண்டு வாரம் ஆச்சே அவங்கள انا மெக்கானிக் செட்ல பார்த்தேன் அவங்களுக்கு வேலை பண்ணது உனக்கு எப்படி தெரியும் ஏங்க ஏங்க எல்லாம் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஸ்பெஷல் கிட்ட கேட்டாங்க டாலியாவும் கூட வேற இடம் ரெண்டு பேரும் நமக்கு கரெக்டா கண்ணு கிடக்கு இல்ல இல்ல புரியல யாரோ ஏதோ சொன்னீங்களே திரும்பி சொல்லுங்க உனக்கு வர வர காது கேட்க மாட்டேது அரவிந்த் அவர் மார்னிங் ஷிப்ட் தனிக்கா குட்டி இவ்வளவுக்கு காரணம் நான் இல்ல இதோ கருப்பு கலர் டிரஸ் போட்டு நிக்குதுங்க பாரு இதுங்க தான் நான் கூட கருப்பு தான் எல்லாமே பார்த்தேன் பாத்தியா அண்ணா ஆ பார்த்தனே கருப்பு ஓடி கூட வரல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் போடு ஏ இது அது இதுல இதுல சொல்றமே சினிமால சொல்றேன் எல்லாம் அவன் செயல் இப்போ பாருங்க என்ன நீங்க பிரஸ் வாங்கிட்டு வந்து புடுங்கறீங்க என்ன இதெல்லாம் போவறா இல்ல என்ன அது ரெண்டும் ஒன்னே பிரஸ்ல சேர்த்து விடுறா அது வேணா நான் பொறுப்பு மீதி நீ ரெண்டு கேட்டதே என்னால முடியாது இப்பெல்லாம் சொல்லி இருந்த முதல்ல செரினா கம்ஷன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள انا கூட்டிட்டு வரலமா எனக்கு செரினா கையில தான் வேணும் ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க டேய் கம்மல இருடா குருமா இல்ல நான் செரினா கம்ஷன் ஒருத்தங்க இருக்காங்க அத கேட்டேன் இப்படி பண்ணிட்டீங்க ரெக்ஸ் அவுட் போக மாட்டீங்க எனக்கு சரக்கு கொடுக்க மாட்டீங்க டேய் நம்ம சரக்கு சரக்கு நீத்திட்டாங்க அந்த மேயர் அது அப்புறம் ஏன் என்ன சோகப்படுத்துறீங்க இப்ப எதுக்கு இப்ப என்ன செலினா ஞாபகப்படுத்துறீங்க நான் பார்த்தீங்க சரக்கு கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு நாளைக்கு இருக்க நான் பழுதுட்டு இருக்கنا செலினா வந்துச்சு யார் என் கூட உட்கார்ந்தா நீங்க உட்கார்ந்து அழுவீங்களா யார் மண்டையா ஏன்டா மைக்கேல் ப்ரோ போய் விட்டு வரல சொல்லுங்க சொன்னது கேட்டியா அங்க நின்று ஒரு கருப்பு கார் வந்து இடிச்சிட்டு போயிருச்சு நான் பீடி கிட்ட போய் அந்த காரை சொரி விட்டு வந்துட்டேன் கடலையோ வைசாலி இங்க தான் இப்ப கூப்பிட்டா வர போறாங்க சரி நீங்க ரொம்ப பேசுறீங்க எந்திரிங்க வாங்க போலாம் கழிட்டு போய் போலாம் இதுக்கு மேல நான் பேசுவியா எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க சரக்கும் கொடுக்க மாட்டீங்க ஏன் போங்க சைடு சைடு போய் வாங்க சைடு சனா சரம் அது என்ன இருக்கு சைடு சைடு என்ன குடிப்பீங்க ரோஸ்டட் சிக்கன் இருக்கு
என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. காலையில திரும்பி வந்து பாக்குறேன். அம்மா யாரும் வரமாட்டாங்க. நான் இங்க இந்த நாலு செவத்தை எவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்குது. எங்க கிளப்புக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல ஒருத்த மாட்டி இருக்கான். இன்ன வரைக்கும் உள்ளதா இருக்கான். கொஞ்சம் ஏதாவது பண்றா. லாலே காணோம் பேசுறாங்க. அண்ணன் கேக்குதானே? ரெண்டாவது கார் வந்தது, பிட் பண்ணாரு. என் வண்டி நின்றுச்சு, வண்டியில உள்ள ஒரு பறந்து செத்து போயிட்டாரு. நான் எதுவும் பண்ணல. மொத வந்தாங்களா அவங்களே தானே? இல்ல மொத அவங்க வந்து பிட் பண்ணாங்க. நான் அவங்க காடி அடிச்சு பீடிக்குள்ள சொல்லிட்டேன். என்ன ட்ரெஸ் ஆ சொல்லுங்க. பாரு என்னால போக முடியுமான்னு தெரியல. ஒரு வாட்டி வண்டிக்கு மேல போட சொல்லுங்க. ஒரு வாட்டி நான் போயிட்டு குரூப் சீட் இருக்கோ போயிட்டு அடிச்சிருக்காங்களா பாத்துட்டு இஎம்எஸ் போயிட்டு வரேன். சரியா சரிடா போட்டு சொல்லுங்க. அப்படி இல்ல ஒண்ணுமே பண்ணா விட்டு சொல்லுங்க, நாளைக்கு பாத்துடலாம். இதே நம்ம இது இருக்குல்ல பெரிய இதுல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போட்டாச்சு. அதுலயும் போட்டீங்களா? சரி இங்க ஒரு வாட்டி மேல போட்டுருங்க. இங்க போட்டீங்கன்னா பாத்து உடனே பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சரி ஓகே. இங்க போட்டா போவே மாட்டீங்க. ஏன் போவே மாட்டீங்க? ஏன் போக மாட்டீங்க? ஆமா ஆமா மட்டும் தான் காட்டுது. தூரமா தான் காட்ட மாட்டீங்க. மிஸ்டர் ஐடி கார்டு நீங்களே காபது. இப்படி தான போட்டு போறீங்க? ஆமா தான் போட்டு போறோம். நான் போயிட்டு வரேன். இங்க சங்கி நீ அத போடு. என்னது சொல்லு. ரெக்ஸும் ஜெடி ஒன்னா விட்டுட்டேன். ஜெடி பின்னாடியே ரெக்ஸு கூட போய் ஏன்னா நானும் ஜெடி ஒன்னெல்லாம் இருக்கோம். ஜெடி ஒன்னுதானே. போன் போட்டிருக்கேன். ஆ சரி. அவங்கள அங்க விட்டுட்டு ஆ விட்டுட்டு சுத்திட்டு இருந்த. ஆ பக்கத்துல அப்படியே பாத்துப்பேன். சிம்பிள். அவரு ஒண்ணு. நீங்கதானே ரெண்டு ஹெல்மெட். ஆமா ஆமா. மேகா அது அப்படி கிடையாது. எப்ப நான் டவுன் ஆயிட்டேனோ அதுக்கப்புறம் அவன் டவுன் ஆகலைன்னா தான் அதிசயம். நான் இருந்த வரைக்கும்
என் அக்குளுக்குள்ள அவனை பிடிச்சிருச்சு. சங்கே என்ன தெரியுமா சொன்னா, ஏய் சங்கே என்னால எங்கயும் அதை கிராஸ் பண்ணி எல்லாம் இங்க எல்லாம் வர முடியாது, நான் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி தான் ஆட போறேன், என் கூட துணைக்கு மட்டும் ஒருத்தரை மட்டும் குடுன்னு சொல்லி கேட்டேன். இருக்க வரைக்கும் குருமா கூடயே இருந்தான், எப்ப நான் விழுந்தனோ அதோட குருமா முடிஞ்சிருச்சு. வந்துருக்கோ போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க, வேற கராஜ் போங்க. ஓகே ஆமா, அப்படி வரலனா போலீஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஆமா, போலீஸ் கிட்ட சொன்னீங்கனா அவங்க மேபி ஹோல்ட் பண்ணி வச்சிரலாம், அவங்க அதுக்கு அப்புறம் சொன்னா அது இம்போன்ட்ல போய் இருக்கும். ஓ ஓகே, சரி நான் என்ன சரி. ஆ ஓகே சார். ஆ வணக்கம் சார், பிரா சார். பார்க்க முடியல. நேத்தியா எப்படி இருந்தது வார இன்னைக்குமா வேலை இருக்குடா நம்மள என்னென்ன செய்யறாங்க பாரு, ரெண்டு பேரும் ஒத்துடா. இந்த பார்க்கிங்ல விட்டுட்டு போ சொன்னாரு இந்த காரை. சரி மேடம் இறங்க, நான் எடுத்துக்கறேன், நான் எடுத்துக்கறேன். நீங்க எடுத்துங்க, நான் எடுத்துக்கறேன். மாட்ட நோ அவங்க கிட்ட கிடையாது. ஆ சரி இறங்க. அவங்க இது உங்க வண்டினா லாக் பண்ணுங்க, லாக் பண்ணா நான் கொடுத்துறேன். என்ன பிரச்சனை? வெஹிக்கிள் ஓனர் யாரும் தெரியலையா? இது ஒரு இடத்துல கிடைச்சிட்டு கீழே. சரி மேடம், அந்த மாதிரி உங்க வண்டி இருந்தால் மட்டும் நீங்கள் ஓட்டுங்க, கீழே இறங்கிடுங்க. இவ்வளோ வண்டி இருக்கீங்க, நீங்க இறங்க மேடம், உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை மேடம். அவசியம் இல்லையா? நான் இறங்க மாட்டேன். யாரும் இப்போதானே உங்ககிட்ட வந்து பேசிட்டு போன, இந்த கார் எங்க இருக்கு? சார் எதுக்கு சார் அந்த குழந்தைய மிரட்டுறீங்க சொல்லுங்க?
அங்கிள் மிரட்டறாங்க ரொம்ப பண்றாங்க அவரே சார் சொல்லுங்க சார் என்னாச்சு சொல்லுங்க எதுக்கு அந்த குழந்தை மிரட்டறீங்க வெஹிக்கிள் ஓனர் யாருன்னு கேட்டா வெஹிக்கிள் ஓனர் பென்ஸ்ன்றாங்க சார் மாமா கோ வந்து சார் வாய்ஸ் கேட்டிட்டு குழந்தைக்கு அப்புறம் தான் பேச முடியும் குழந்தைக்கு என்ன சார் தெரியும் நீங்க ஏ சார் அதோட கோபப்படுறீங்க குழந்தைக்கு அவ்வளவுதான் சார் தெரியும் வெஹிக்கிள் ஓனர் யாருன்னு தெரியும் சார் நீங்க கேட்டது கரெக்ட் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் தெரியும் சார் விவரம் தெரியாத குழந்தை சார் குழந்தை கையில ஏன் சார் கார் கொடுத்தீங்க எனக்கு கால் ஏட்ட மாட்டீங்க பீ ஹாப்பி புடா 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 ஆக்சிடென்ட் பிரேக் ஆயிட்டதுல ஆக்சிடென்ட் ஆச்சீங்கனா அண்ணாவும் அந்த கொண்ட சாரும் அம்மா அண்ணா பாவமா அங்குளும் பாவமா டேய் இறங்கடா சங்கி சங்கி சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு அந்த கார் அவங்க அவங்க வண்டி ஓட்டி இறங்கி நாங்க வெஹிக்கிள் செக் பண்ண போனோம் சார் அவ்வளவுதான் செக் பண்ணுங்க வெஹிக்கிள் ஓனர் செக் பண்ணுங்க சார் வெஹிக்கிள் ஓனரா ஒரே சார் ஒரே சார் நீங்க ஏறிக்கோங்க அந்த வெஹிக்கிள்ல செக் பண்ணுங்க வாங்க ஏறனோனே கூட்டிட்டு ஓடிரு பாப்பா நான் தான் சொல்றேனே அவர் வச்சு ரவுண்ட் அடிக்கலாம் ஜாலியா லவ் தான் லவ் தான் ஆன் ஃபுட் தான் டக்கு ஓடிடுங்க சங்கி தள்ளிக்க வண்டி அப்புறம் ரொம்ப மேலே ஏறிரோம் அங்கிள் செக் பண்ணிக்கோங்க சார் செக் பண்றீங்களே சார் செக் பண்ணிக்கோங்க வாங்க ஏறி உட்கார்ந்து ஆபீசர் சார் செக் பண்றீங்களே சார் வண்டி அன்லாக்ல தான் இருக்கு நீங்க டங்கே செக் பண்ணலாம் எல்லாம் செக் பண்ணலாம் சொல்லுங்க சார் இல்ல இந்த வெஹிக்கிள் யாருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து உங்க ரெண்டு பேர்ல யாருது பின்னாடி நம்பர் பிளேட் இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருதும் இல்லையா மேடம் எங்கள என்ன பண்ணனும் சொல்லுங்க உங்க கிட்ட கேட்டா உங்க தான் இல்லன்னு மட்டும் சொல்லுங்க சார் கோவந்தா சார் எங்களுக்கு பதில் தெரியல சார் உங்க பாத்து சார் சார் எங்க கிட்ட பேசுங்க இல்ல அரவிந்த் கிட்ட பேசுங்க நான் என்ன சொல்றேனா அந்த குழந்தை கிட்ட பேசுனீங்களா அது அப்படி தான் பேசும் அதை விட்டுருங்க அவங்க தான் டிரைவ் பண்ணிருக்காங்க சார் சார் அவங்க டிரைவ் பண்ணல சார் சார் இந்த பையங்க தான் சார் சார் சொல்லுங்க குழந்தைங்க எல்லாரோட ஸ்டீரிங்ல கொடுத்து நான் திரும்ப செல்லணும் சொல்லல அந்த மாதிரி அந்த பொண்ணு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க காலே எடுத்து அந்த பொண்ணு எப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க பாத்தப்ப இவங்க தான் ஓட்டிட்டு இருந்தாங்க தெரியாது சார் அப்ப நான் கீழ குனிஞ்சு நான் தான் சார் ஆக்சிலேட்டர் அமுக்கிட்டு இருந்தேன் சொல்லி கொடுத்துருக்க சார் குழந்தைகனா சார் அப்பலாம் பண்ண கூடாது சார் அது தெரியும் உங்களுக்கு அங்கிள் நீங்க செக் பண்ணிக்கோங்க சார் நம்ம ஊர்ல வந்து சரி சரி கார் ஓட்டி இப்ப என்ன கார் யார் பேர்ல இருக்கு நீ ஏர்னா செக் பண்ணிடுவீங்களா ஏறுங்க சார் கார்ல ஏறுங்க இங்க பாருங்க லைசென்ஸ் இருக்கு பாருங்க தாங்க லைசென்ஸ் காட்டுறேன் மேடம் இந்த கார் உங்களுதுனா இறங்கி ஒரு வாட்டி கீ அன்லாக் பண்ணி காட்டுங்க முன்னாடி இருக்கங்களே பேக் கீ வீட்ல விட்டுட்டாங்களா கீ இல்லாம எப்படி கார் எடுத்து வந்தாங்க சார் இங்க வாங்க இருக்காங்க பாருங்க அந்த அங்கிள் சார் இந்த வண்டி எங்க இருந்து இல்லன்னா சார் அங்க சொல்லிக்கிட்டு இருக்குமே ஏன் சார் நீங்க மறுபடியும் முதல் பாயிண்ட் போறீங்க ஐயோ சார் உங்களுக்குனா இறங்க சார் கீழ நீங்க இறங்கி ஏறி செக் பண்ணுங்க ஏறி செக் பண்ணுங்க யாருதான் தெரிஞ்சோம் நாங்க இறங்கிறோம் அது இறங்க மேடம் நாங்க டிரைவர் இல்ல இல்ல சார் அந்த குழந்தை அங்க இருக்கு இல்ல சார் என்ன சார் குழந்தை சார் ஒண்ணு சார் நீங்க பெரிய சொல்றீங்க சார் இருக்கீங்க நீங்க சொல்லி புரிய வைங்க சார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் கேளுங்க அதாவது என்னன்னா கார் வந்து இது பாருங்க இன்னொரு வண்டி வந்து பாருங்க இல்ல இல்ல அதெல்லாம் வராது அங்க பாருங்க ஒரு வண்டி வண்டி என்ன மாதிரி வண்டி ஜோ வண்டி வண்டி சேஸ் பண்ணு சேஸ் பண்ணடா இப்படி பிரேக் பண்ணு என்ன என்ன பண்ணனும் சொல்ல திருப்பி வராங்க ஏ மோகி வந்துடா நான் மோகி ஒரு வேளை வந்துட்ட போலயா அண்ணே இல்ல இல்ல அண்ணே நானே வெளிய வந்துட்டேன் ஆனா என்ன தெரிஞ்சாதே வந்து கோவா கணிப்பிடுவாங்க சரி ஓகே வாக்கி 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 என்ன உங்களுக்கு இப்படி வெடியுது வெளிய எங்க பாத்தனே தெரியல அப்படியா ஆமா எப்போ பாருங்க 12 பதிமூணு தான் கிடைக்குது மாதிரி இருக்கு மேல என்னடா 12 பதிமூணு அண்ணன் இருக்கு வெளிய மண்டபம் எஸ்பேஸ் இருக்கும்ல எனக்கு 60 வருது இல்ல எனக்கு அது ஏதோ அது ஊசல அடிட்டு இருக்கடா சொல்லிட்டேன்டா அவரு எப்பயோ கிளம்ப சொல்லி கிளம்பாட்டிக்கிறாரு கிளம்ப மாட்டாரு நான் தான் எப்பயோ சொல்லிட்டேன் ரொம்ப பின்னாடி பிரச்சனை பண்ணணும் நீ கை வச்சனா 50,000 நீ தான் தரணும் அதையும் சொல்லிட்டோம் தூக்கிட்டு போ நான் சரி முடிச்சிட்டு நான் வரேன்.
வெட்ட ஃபேமிலி வெட்ட கட்ட வெட்ட ஃபேமிலி ஒண்ணும் பண்ண முடியாதாக போ வெட்டன் போயிருச்சு ரவுடி எச்சி பவி போச்சு நல்லா ஆயிருக்கு எது ப்ரோ போச்சு வேஸ்ட் போச்சியா அம்மா ஜாலி ஆலி நல்லா ஃபன் பண்ற மேன் ஓகே டாலன்ட் இருக்கு ஒரு பர்க்கால உள்ள அண்ணாமலையில உண்மையா ட்ரை பண்ணி தொடறாங்க வா கோக்கி நம்ம போய் பார்க்கலாம் நானா ரொம்ப இருக்கு அந்த கார்டு என்னடா பண்றீங்க எல்லாம் அடிக்கிறது கொக்கி இதுல ஏறு அண்ணா கேக்குதானே ஏன்னா நீ வரவே வேண்டாம் தயவு செய்து சாண்டி சார் பக்கம் பார்த்து கூட்டுருவேன் சாண்டீஸ்வர் சார் ஏதோ வந்துட்டாங்க ஐயோ நீயே சொல்லுங்க பெண்ணா கொல்லணும் அவ்வளவுதானே அதாவது பூச்சைக்கு டப்பா அடைச்சு வை ப்ரோ அந்த பூச்சை எம்ரால் கிரீன் நான் உனக்கு புரியற மாதிரி சொல்றேன் கேளு நீ பேசுற விஷயம் எல்லாம் சந்தோஷம்ன்றான் ஜிஜி நீ பேசுறது எல்லாம் சூப்பர்ன்னு சொல்றான் ஜிஜி ஆனா அவன் கேக்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீ என்ன பேசுறன்னு கேக்குறான் ஏன்னா அவனுக்கு புரியல நீ அவங்க கிட்ட பேசுறது எதுக்குடா எல்லாம் நமக்குள்ள அடிச்சிட்டு வளாறீங்க டேய் நீ இதுல பேசினா அவனுக்கு எப்படி தெரியும் பாவம் என்ன நடக்குது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு போறானுங்களா பாவம் போடு டேய் இதுடா போடு புரிஞ்சுடுச்சா நாக்கு எம்ரால்ட் கிரீன் வா மைக்கில் உள்ள வா நீ இதுல உள்ள வாங்க புரிஞ்சுச்சா எம்ரால்ட் கிரீன் நோக்கு போலாட் இருக்க என்னது சொல்ற அரவிந்த்
மைலர் நடில வரீங்களா இல்லையா என்ன எடுக்க ஜாயிரை ரைடு ரைடு ஜாலியா என்னால முடியாதுடா நான் நடந்தா அவ்வளவுதான் சரி அதனால பேபி ஐ மீன் கூட வரதுக்காக மைக்கல் கொடுத்தேன் அன் பேக்கறீங்களா சரி வர எங்க அண்ணா பை எனக்கு பயமா இருக்கு யாரோ இது சரி நான் அப்படியே கிளம்பறேன் அப்படியே கிளம்பறேன்டா டேய் ஓகே பை நான் வாங்க இந்தியா விட்டு இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கடா இல்லடா கடுப்பா இருக்குடா லாக் ஆயிட்டே இருக்கு என்ன பண்ண சொல்றேன் ஆர்பியே பண்ண முடியல எங்கேயுமே நகர முடியல நின்னுட்டே எவ்வளவு நேரம் ஆர்பி பண்ற அதனாலதான் எவ்வளவு நேரம் ஒரே ஒரு இடத்துல நின்னுட்டு பண்ண முடியும் நானா நின்னுட்டே பண்ணுவேன் ஆர்பி அது லாக் ஆகிற செம கடியா இருக்கு பார்க்கவே அதனாலதான் சரி நான் பண்ணிட்டேன் சொல்லுங்க அப்புறம் என்ன பண்றீங்க எல்லாரும் ஏய் விடுடா நிஷாந்த் சிவபாலன் ஒரு ஒரு எமோஷன் ஒரு இது அந்த டைத்துல தோத்த போது கோவத்துல பேசியிருப்பாங்க அதை ஏன்டா ஊதி பெருசாக்குற விடுறா நம்ம பேசாததா விடு ஃப்ரீயா விடுறா இதெல்லாம் பாத்துக்கலாம் டாடி நான் திருப்பி சொல்றேன் எப்பவும் போல ஆர்பியில சொல்றதுதான் வேட்டை வேலனை பத்தி யாரு வேணாலும் என்ன வேணாலும் பின்னாடி பேசலாம் வேட்டை வேலன் முன்னாடி போய் நின்று பேச ஒரு தில்லு வேணும் அப்படி யாருக்காவது தில்லு இருந்தா வந்து பேச சொல்லு பாத்துக்கிறேன் அதுதான் பேட்டை வேலன் ஸ்டைல் ஓகே சோ அது வரைக்கும் விட்டுருங்க ஏ கே கே அப்துல் ப்ரோ என்ன ஆச்சுன்னே தெரியல அப்துல் ப்ரோ எனக்கு எஃபிஎஸ்ஸே வரல ப்ரோ சாயங்காலத்துல இருந்து அடுப்பா இருக்கு ஆர்பியே பண்ண முடியல சி பேட்டனா சும்மாவா தோத்தால ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு ஐயா மார்ச் வார என்னாச்சு ஜெயிச்சாச்சு ப்ரோ ராம்குமார் ப்ரோ வெற்றி பலிட்டோ பேட்டு அப்படின்னு போட்டு டைட்டிலே போட்டிருக்கேன் பேட்ட ஃபேமிலி ஒன் வாரன்னு தானே டைட்டிலே போட்டிருக்கேன் Format PC and use jerry can and burn it.
விடுடா விடுடா பாத்துக்கலாம் விடுடா ஃப்ரீயா விடுறா சரி ஓகே மக்களே இன்னைக்கு லைவ் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இன்னைக்கு லைவ் போட்டதே ரொம்ப கம்மி தான் நாளை காலைல வரேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எஃபிஎஸ் லெட் த பிசி கூல் டவுன் இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது மாற்றணும்னா பார்ட்ஸ் கூட மாற்றிடுவேன் ஓகேவா அது என்னன்னு பார்க்குறேன் நான் எனக்கு சீரியஸாக தெரில மண்டை வந்து பார்க்கட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்ப்போம் ஸோ டோன்ட் வரி கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் ஆல்வேஸ் ஓகேங்களா நான் வீடியோ இப்போ போயிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு என்ன வேலை இருக்குன்னு பார்க்குறேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டிஸ்கார்ட் வாங்க பேசலாம் ஓகேவா லைவ் நான் முடிக்கிறேன் பாய் கைஸ் குட் நைட் ஃப்ரீயாக இருக்கவங்க டிஸ்கார்ட் விசி வாங்க ஜாலியாக பேசலாம் நான் விசியில் தான் இருப்பேன்